بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تبارك وتعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரெண்டு நாளுடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான தலையங்கத்தின் பேரில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. திருமணம் முடித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய அல்லது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய சில முக்கியமான விடயங்களை இன்றைய இந்த இரண்டு நாளுடைய வகுப்பில் கலந்துரையாடலாம் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தின் பேரில் நாங்கள் உண்டு சென்றிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான், நான் எதற்காக வேண்டி கல்யாணம் முடித்திருக்கிறேன், நான் எதற்காக வேண்டி குடும்பமாக வாழுகிறேன். இரண்டாவது, இது கல்யாணத்துக்கு முந்தியுள்ள விடயமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வது மிச்சம் பொருத்தமானதாக இருக்கும். கல்யாணம் முடிப்பதற்கு முன்னால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் யாது? திருமணம் முடிப்பதற்கு முன்னால மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய சில அம்சங்கள் இருக்குது. அது இல்லாண்டால் கல்யாணம் என்பது இல்லை. மூணாவது ஒரு தலையங்கம் இருக்கிறது, பலவந்தமாக நிக்காக செய்து வைப்பது. இன்றைக்கு தலாக்குக்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. பலவந்தமான நிக்காக, தாய் தந்தையர்கள் பலவந்தமாக நிக்காக செய்து வைக்கிறது. மூணாவது, திருமணம் முடித்திருக்கிறோம் ஆனால் அன்பை இழந்துவிட்டோம். கணவன் மனைவியாக வாழுகிறோம் ஆனால் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த அன்பு இல்லா போயிட்டது. கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அன்போ, என்றைக்கு கல்யாணம் முடிச்சோமோ அன்றையோடு என்னத்தன், அது ஒரு வம்பாக மாறிவிட்டது. அன்பு வம்பாக மாறிவிட்டது. இன்னும் ஒரு தலையங்கம் இருக்கிறது, அது எனக்கு வேணும் நாளைக்கு வானம். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ற கபில் துணிக்கா ஹஹான்னு சொல்லி சந்தோஷம் ஏற்றுக்கொள்றாரு, நாளைக்கு வானம் என்றார். நீங்க ஏற்றுக்கொண்டதும் நீங்க வானம் என்றதும் இஸ்லாத்தின் எவ்வளவு தூரத்துக்கு, இஸ்லாத்துடைய பார்வையில் இது என்ன? அடுத்த முக்கியமான தலையங்கம், ஒருவர் ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ரைட்ஸ் அல்ல, கடமைகள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய டியூட்டி, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள், டியூட்டி என்ன, இதை பற்றி உள்ள ஒரு கலந்துரையாடல். அடுத்ததாக, கடைசியாக, நான் நினைக்கிறேன் அநேகமானவர்கள் இந்த தலையங்கத்தை விரும்புவாங்கன்னு சொல்லி, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பல திருமணங்கள் முடிப்பதை பற்றியுள்ள சன்மார்க்கத்தின், இஸ்லாத்தின், ஹதீஸ்களின், குரானின் நெகட்டிவ் பாசிட்டிவான அபிப்பிராயங்கள் என்ன, இதனுடைய லாபம் என்ன, இதனுடைய நஷ்டம் என்ன, இது வேண்டுமா வேணாமா என்று சொல்லக்கூடிய தலையங்கம். ஆண்களை பொறுத்தவரையில் இதை பாசிட்டிவாக பேசணும் சொல்லி சொல்லுவாங்க, பெண்களை பொறுத்தவரை நெகட்டிவாக பேசணும் சொல்லுவாங்க.
இந்த ரெண்டுக்கு மத்தியில பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் சொல்லுவதோ பெண்கள் சொல்லுவதோ ஒரு பக்கமாக இருக்க மார்க்கம் என்ன சொல்லுது என்றதை இவன் சொல்லும். ஒரு முறை பல முறைகள் பார்க்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. எனவே இந்த குறிப்பிட்ட சில தலையங்கங்களில்தான் இந்த வகுப்பு நடக்கும். எனவே இந்த வகுப்பை கொஞ்சம் அவதானமாக உன்னிப்பாக கேளுங்கோ. இதனுடைய விடயங்களை கேட்கறத கொண்டு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குரிய ஒரு ஒரு செஷனாக ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்யுங்கோ. என்னால் படித்தோம் அமல் செய்ய இல்லண்டால் ஏட்டுச் சுரக்காய் கறிக்குறவாது. ஆயிரம் முறை புலி புலி எழுதினாலும் என்ன செய்ய மாட்டாது, அந்த புலியினுடைய பயம் வரமாட்டாது. அதனால அறிவு என்று சொல்லக்கூடியதே சில எழுத்துக்கள் தான். அது வாழ்க்கையில வந்தால்தான் அதனுடைய ரியல் ஃபேக்ட் உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்கோ. இன்றைக்கு நாங்க படிக்கிற பாடம் எங்களோட வாழ்க்கையில் இது அவுட்புட்டாக வெளியாகணும். இது இன்றைக்கு நாங்க இன்புட், நாளைக்கு இது அவுட் ஆகணும். எங்களோட வாழ்க்கையில அமலாக ஆக்ஷனாக செயல்பாடாக இதை நாங்க வெளிப்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வுடன் இதை கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லதை கொண்டே அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முதலாவது தலையங்கம் என்னவென்று சொன்னால் நிக்காஹுடைய பர்பஸ் என்ன, எதற்காக வேண்டி கல்யாணம் முடிக்கணும். இந்த தலையங்கத்தில் குர்ஆன் பல வகையான இடங்களில் பல வகையான தலையங்கங்களில் பேசியிருக்கிறது. இந்த தலையங்கத்துக்கு கீழே பல வகையான தலையங்கங்களை குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் கல்யாணத்தினுடைய திருமணத்தினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று, உலகத்தில் மனித குலத்தின் பரம்பரை பேணப்பட வேண்டும். மனித குலம் நல்ல ஒரு சூழலில் வளர வேண்டும். சும்மா ரோட்டில் போற பெண்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தைகளை பெற்றிருக்கிறதல்ல, ஒரு செயின், இந்த பரம்பரையில் பிறந்தவர்கள், இந்த செயின்ல பிறந்தவங்க. ஜாஹிலியா காலத்தில் அரபு உலகத்திலிருந்து ஒட்டகங்களுக்கு கூட பரம்பரை இருந்துச்சு, ஒட்டகங்களுடைய பரம்பரை. இதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்திருக்குது, திருமணம் முடிப்பதற்கு முன்னால நீங்க குழந்தை பாக்கியம் உள்ள குடும்பங்களில் நிக்காக செய்து கொள்ளுங்க. குழந்தை பாக்கியம் முகாசிரும் விக்குமுல் உமம், கியாமத்துடைய நாளையில் நான் உங்களை கொண்டு என்னுடைய உம்மத்தை அதிகப்படுத்த விரும்புகிறேன். நிக்காகுடைய முதலாவது ஒரு நோக்கம் அதிகமான குழந்தைகள் பெற்றெடுக்கணும், உலகத்தில் மனித குலத்தை வாழ வைக்கணும், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சந்ததி உருவாகணும். இதுதான் அடிப்படை நோக்கம். இது ஒரு நோக்கம், வெறுமனே நாம் இருவர் நமக்கு இருவர் அல்ல, அல்லது ரெண்டு பேரை பெற்று வாழ்றதல்ல. உலகத்துடைய எஸ்தெட்டிக்ஸ் பார்க்கும் பொழுது, சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, உலகம் போக 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 கருத்தடைகள் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. எங்களிடத்துக் கொண்டா எனக்கு எட்டு சகோதரர் சொன்னா எனக்கு நாலு பிள்ளைகள் தான், அதுக்கு மேல போனா என் அப்பக்கே பிள்ளைகள் கூட இருக்கும், அப்படப்பக்கு இந்த பிள்ளைகள் கூட இருக்கும். அப்படி போக 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 பார்க்கும் பொழுது உலகத்தில் எந்த அளவுக்கு சொன்னா மேற்கத்திய கலாச்சாரம் எங்களுடைய தலையில எந்த அளவுக்கு வந்துவிட்டு சொன்னால் நாங்க இருவர் நமக்கு இருவர், நாமளே நாம சும்மா வாழ்ந்து போமே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. உலகத்தில் பேசிக் அடிப்படையான ஒன்றுதான் குழந்தைகள் உலகத்தில் பெற்று வளர்க்கப்பட வேண்டும், சாலிஹான சந்ததி என்று உருவாக்க வேண்டும். இதனால தான் பாருங்க புகாரி ஷரீஃபுடைய ஆறாவது ஹதீஸ், நாங்கள் எல்லாரும் புகாரியுடைய சம்பந்தமானவங்க, புகாரி ஷரீஃபை பெருட்டி ஆறாவது ஹதீஸ படிச்சு படிச்சு பாருங்க. ஹெரக்கல் என்ற மன்னன் அபூ சுஃபியான் சொல்லக்கூடிய நபியினுடைய சாச்சா, இஸ்லாத்துக்கு வந்தில்லை, அவர் மாற்று மதத்தில் தான் இன்னும் இருக்கிறாரு, அவரை சந்தித்து கேட்கிறாரு. ஹெரக்கல் மன்னன், அதாவது அரசர்களுக்கு ஒரு அரசன், ஹெரக்கல் மன்னனை கூப்பிட்டு நீண்ட ஒரு ஹதீஸ், ஹதீஸ் ஹெரக்கல் என்ற ஃபேமஸ் ஆன ஹதீஸ். அதுல ஹெரக்கல் மன்னன் நபியை பத்தி விசாரிக்கிறான், அந்த நபியை பத்தி பத்து கேள்வி கேட்டான், பத்து கேள்வி. நபியை பத்தி விசாரிக்கக்குள் எப்படி கேட்கணும், என்ன சொல்றாருன்னு கேட்கணும், அவர் எப்படிப்பட்டவர் கேட்கணும், அவரை பின்பற்றக்கூடியவங்க யாருன்னு கேட்கணும், அவருடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்கன்னு கேட்கணும். இந்த எந்த கேள்வியும் அவன் கேட்கல, பத்து கேள்வி கேட்டாரு.
முதலாவது கேள்வி அவர் கேட்டார், கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில அவருடைய பரம்பரை எப்படிப்பட்டது? அவருடைய பரம்பரையை பற்றி சொல்லுங்க. முந்தி எந்த பேக்ரவுண்ட், எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்தவர் இவர்? அது இஸ்லாத்துக்கு வெளியில, இஸ்லாத்துக்கு அப்பால் உள்ளவங்க, கிறிஸ்தவர்கள். அப்ப சொன்னாங்க, அபூ சுஃபியான் சொல்றார், எனக்கு எந்த பொய்யும் சொல்லல, உண்மையை சொன்னேன். எங்களுக்கு மத்தியில் உள்ள செயின்கள் ஆக கோல்டன் செயின்ல தான் அவர் பிறந்தார். சொன்னாங்க, அன்பியா, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் இப்படிப்பட்டவர்கள் தான். எந்த பரம்பரையில் வந்தவங்க, எந்த செயின்ல வந்தவங்க? வெறுமனே எங்கட சமூகத்தில் பழக்க வேண்டியது, இந்த சின்ன மலைக்கு முளைச்ச புள்ளிக்குதே, சின்ன மலைச்சிக்கு முளை புல்லு, இது மாதிரி உள்ள மாற்றங்களை பார்த்து மக்கள் மயங்கிடுவாங்க. டீப்பா தோண்டி பார்க்கறது இல்ல, ஃபேமிலிய பார்க்கறது இல்ல, எங்கே பார்க்கறல, மிச்ச நல்லம். சந்திரபாஷா அஜிபி வந்தாரு, மாஷால காத்து கொடுக்கிறாரு, மாஷால இதை செய்தாரு. இவ்வளவுதான். இவங்கட வாப்ப யாரு? உம்மட பரம்பரை எப்படிப்பட்டது? என்ன செஞ்சிருக்கிறாங்க? இதனுடைய தாக்கம் அந்த புள்ளேட்ட இருக்கும் என்றதை சயின்டிபிக்கலியும் ப்ரூவ் பண்ணேலும் சரியாவும் ப்ரூவ் பண்ணிருக்கிறது. நெசப் என்றது கட்டாயம் பார்க்கப்பட வேண்டியது, நெசப் என்றது கட்டாயம் உற்று நோக்கப்பட வேண்டியது. மக்காசிது நிக்காஹுடைய நோக்கங்கள்ல மிக முக்கியமானதுதான் அந்த நெசல் பேணப்பட வேண்டும். இரண்டாவது நிக்காஹுடைய நோக்கங்கள் இன்னமுண்டையும் குரான் சொல்லி இருக்கிறது, மனிதனுக்கு சகீனத் என்ற அமைதி, உள்ளம் அதாவது சுத்தமாகுவது, ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு சுகூனான வாழ்க்கையை அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் தான் அமைத்து வைத்திருக்கிறான். இதை குரான் மிக தெளிவாக சொல்லுது. ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, எங்களுடைய வாழ்க்கையினுடைய பார்ட்னர் துணைவியாக எங்களுக்கெல்லாம் மிருகத்தை படைச்சல்ல, மனுஷனுக்கு மனுஷன். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வாழ்க்கை துணைவியாக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பார்ட்னராக நாங்க உங்களுக்கு ஆக்கினது உங்களுடைய மனைவிமார்கள், உங்களோட மனைவி. எதுக்குன்னு சொன்னா, லிதஸ்குனு இலைஹா, நாங்க செல்வோம் தாலீமுடைய ஹல்காக்கல்ல, விக்கருடைய மஜ்லிஸுகள்ல, ஹுத்பாவுடைய சபைகள் உட்கார்ந்தா சகீனத் என்ற அமைதி இறங்கும்படி சொல்லி அல்லாஹ் சொல்ற. அங்க மட்டுமல்ல, உன் மனைவியிட்டையும் உனக்கு சுகூர் இருக்குது, அமைதி இருக்குது, மனைவியிட்டையும் அமைதி மன நிம்மதி கிடைக்கும். இதை பார்க்கலும் மன நிம்மதி அங்க கிடைக்கும். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பு, புரிந்துணர்வு, ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய மேர்சி. அல்லாஹ் சொல்றான், இவைகளை வச்சிருக்கிறேன். உங்களோட மனைவி யாரு வாப்பா? எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளை புள்ள, யாருக்கோ பிறந்தவள், எங்கேயோ படித்தவ, கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் செய்றீங்க. எப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்று சொன்னா, பல செல்லம் மறந்துட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, அவவோட ஒரு சுகூன் உங்களுக்கு ஏற்படுகிறது. எல்லா லைஃபுடைய ரகசியமும் அவோட தனிப்ப, உம்மோட இல்ல, உம்மோட இல்ல, யாரோட? இந்த மனைவியோட. எந்த அளவுக்கு அவட கையால் டீ ஒன்று ஊற்றி குடிக்காம உங்களுக்கு பத்தியம் கிடைக்காது. இது எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு நோய். இது நோய் அல்ல, இது இயற்கை. இது நோய் அல்ல, இது யதார்த்தம். இது இப்படித்தான் படைச்சவன் சொல்றான், ஒரு ஆணுக்கு நிம்மதி பெண்ணின் மூலமாகத்தான் கிடைக்கும். பெண் இல்லாம நீங்க வாழ்வீங்க என்றிருந்தால் பிரச்சனைப்படுவீங்க. டாக்குமெண்ட் இந்த வேற இல்ல, நல்லா யாம வச்சுக்கோங்க. மனைவி என்று சொல்லக்கூடியவ வெறுமனே பேப்பர்ல மனைவியாக இருந்து வேலை இல்ல. எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். ஓ, வைஃப் இருக்கிறா? எங்க வைஃப்? வைஃப் இல்ல, வீட்டுல வைஃப் இல்ல. இதை பற்றி நான் பேச வரையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றால மனதுக்கு நிம்மதி கிடைக்குது, ஆத்மா சாந்தி அடையுது, உனக்கு கண்ணியம் கிடைக்கும், கம்ஃபர்டபிளான வாழ்க்கை இதுல இருக்குது. இதுவும் ஒரு காரணம். மூணாவது இன்னும் ஒன்றும் சொல்றாங்க உலமாக்கள், நிக்காஹ் என்ற ஒன்றை கொண்டு
மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். இதை கொண்டு நிக்காஹ் கொண்டு அல்லாஹ் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவான். அதனால தான் சொல்லுவாங்க, நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது ஒரு மரத்தில் வரக்கூடிய புதிய இலைய போல. புதிய இலை லைஃப் ஒன்று பிறந்திருக்குது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சொல்றாங்க கல்யாணம் முடிச்சோடனே மாறிட்டாருன்னு சொல்லி, கல்யாணம் முடிச்சோடனே ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டாரு. இது நிக்காஹுடைய நோக்கங்கள்ல உண்டு. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, நிக்காஹுக்கு முன்னால பிரேக் இல்லாத வாகனம் மாதிரி இருந்தாங்க. என்ன இல்ல வாகனம், பிரேக் இல்ல, சும்மா வீட்டுல இருந்து போகக்குள்ள சொல்ற போறேன் நினைச்சு போவாங்க. வாரத்தை பத்தி பேச வாகனம் வந்தா பாத்துக்கோங்க. உண்மை கேப்ப எப்ப வாரன்னு சொல்லி வந்தா பாத்துக்கோங்க, இன்ஃபார்ம் பண்றேன் பின்னால. என்னைக்கு கல்யாணம் முடிச்சாங்களோ ஊட்ட விட்டு வெளியே போக வந்து வார மணித்தியாலம் அல்ல, வார செகண்டே எழுதி கொடுத்தாச்சு. இத்தனை மணி கூட்டில் இருப்பெண், இத்தனை மணி கூட்டில் இருப்பேன். பாஸ்ட்ல அதுண்டு இல்லை, கேட்கவான வாரத்தை பத்தி நினைச்சா வாரணும்மா, நினைச்சா வாரன் அவ்வளவுதான். உம்மக்கு பதில், மனைவிக்கு என்ன பதில், இன்ன நாளில் இன்ன ட்ரெயின்ல வருவேன், இத்தனை மணிக்கு வந்து சேருவேன். இது எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க வாலிபர்கள், நிக்காஹுக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, நிக்காஹுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இது என்னுடைய ஏற்பாடு, இது என்னுடைய ஏற்பாடு. மனிதன்ல மாற்றம் வரும் நிக்காஹ் கொண்டு. திருமணத்தை கொண்டு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவான். திருமணம் என்றத்தை கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் உருவாகும். திருமணம் என்றத்தை கொண்டு மனிதனுடைய வாழ்க்கையில புரிந்துணர் உருவாகும். அல்லாஹ் இதை பத்தி எல்லாம் குர்ஆன்ல மிக தெளிவாக பேசியிருக்கிறான். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உங்களுடைய மாற்றி விடுவான், சாலிஹானதாக ஆக்கி விடுவான். நிக்காஹ் கொண்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கணும். இன்னும் ஒன்று இருக்கிறது, பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாப்புறதுக்கும் நிக்காஹ் தேவை. எதை விட்டும், பயங்கரமான நோய்கள், நிக்காஹ் முடிக்காதவங்களுக்குரிய நோய்கள் ஏதாலும் இருக்கிறது. மனிதனுடைய உடம்பில் உள்ள ஆசையை வெளிப்படுத்தாம இருக்கிற ஆட்களுக்கு ஏராளமான நோய்கள் வரும். இந்த நோயை பாதுகாக்கிறதுக்கும் இது உண்டு. ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் மென்சஸ் காலம் இருக்குது, இது அவளுடைய நோயை பாதுகாக்குது. ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறது நோயை பாதுகாக்குது. குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க இல்லைன்னா எத்தனையோ வகையான நோய்கள் உருவாகும். ஒரு பெண்ணுடைய மென்சஸ் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டேலுமா ஏழுதான்னு நிப்பாட்டேலும் சொல்லுவோம், ஆனா சைட் எஃபெக்ட் இருக்கும், சைட் எஃபெக்ட் இருக்கும். அப்ப இயற்கையான ஒன்றுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அது பல வகையான நோய்களையும் பல வகையான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸையும் உருவாக்கும். அதுல ஒன்றுதான் நிக்காஹ் டிலே பண்ண பண்ண பண்ண, அல்லது நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை விட்டு புறக்கணிக்க புறக்கணிக்க அது பல வகையான நோய்களை சமூகத்தில் ஏற்படுத்தும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர் அல் முஹாஜிரீன், முஹாஜிரீங்களே, ஹம்சுன் இதுபு துலீதும் பிஹி பிஹின், ஐந்து விடயங்கள் இருக்கிறது, அவைகளை கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டால், உங்களுக்கு அவைகளை கொண்டு சோதிக்கப்பட்டால், அவைகள் உங்களுக்கு வந்து சேருவதே சேரக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. எந்த ஒரு கூட்டத்திலாவது நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாம ஃபாஹிஷமான கேடான கர்மங்களை மக்கள் பகிரங்கமாக செய்றாங்க, அறிவித்தல் செய்யப்படுகிறது. அட் போட்டு செய்றாங்க, அட் மசாஜ் சென்டர்ஸ், ஃபுட் மசாஜ், என்ன சலூன், பியூட்டி சலூன், அந்த ஆயுர்வேதிக் இந்த இது பேப்பர் எடுத்துக் கொண்டா சுபஹானல்லாஹ், எத்தனை ஷோ இருக்குது, ஃபேஷன் ஷோ, ஸ்போர்ட் மீட்ஸ், இன்றைக்கு ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாம மனிதன் வியாபாரம் இல்லாமல் போய்விட்டது.
மனிதன் வியாபாரம் இல்லை. கோ கல்ச்சரல், கோபரேட் கல்ச்சரல் அப்படியே மாற்றம். ஸ்கூல்ல பைத்தா கலவன் பாடசாலை, இதெல்லாம் ஒரு ஜினாவுக்குரிய அடையாளம். ஜினாவை நாங்க ப்ரொமோட் பண்றோம், ஜினாவை நாங்க வளர்க்கிறோம். சொல்றாங்க ஃபீ கௌமின் கத் ஹத்தா யுலினூ பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹிமு தாகூன், பயங்கரமான நோய்கள் அவர்களுக்கு மத்தியில பரவ ஆரம்பித்து விடும். பயங்கரமான நோய். இன்றைக்கு சொல்றாங்க இலங்கையில கேன்சர் நோயினுடைய விகிதாசாரம் தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு 8 மனிதர்களையும் ஒரு ஆள் கேன்சர் நோயாக இருக்கிறாங்க. எத்தனை பேர்ல? ஒவ்வொரு 8 பேர்லையும் ஒரு ஆள் கேன்சர். அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டணும். கண்டியில கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பவுண்டேஷன் போடுறாங்க. இப்ப ஒரு காலம் இருந்துச்சு இந்த கேன்சர் என்ற நோய் யாருக்கும் தெரியாது. 101 இன்றைக்கு சொல்றாங்க ஈச் 8 பர்சன், ஒவ்வொரு 8 மனிதர்களையும் ஒரு ஆள் இலங்கையில கேன்சர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நோயில பிறக்குது, பிறக்கக்கூடிய குழந்தைகள் நோயில பிறக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல ஃபஷா ஃபீஹி முத்தாகூன் வல் அவ்ஜா அல்லதி லம் தக்குன் மவத் ஃபீ அஸ்லாபிக்கும் அல்லதீன மவூ, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட நோய் அவங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பயங்கரமான நோய்கள். அல்லாஹ் அத்துணை நோய்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எனவே அல்லாஹுடைய நபி சொல்றாங்க நீங்க நிக்காஹ் என்றத்தை புறக்கணித்தால் அதனால வரக்கூடிய விளைவுகள்ல ஒன்றுதான் மக்களுக்கு மத்தியில் நோய் பரவ ஆரம்பித்துவிடும். இன்னும் ஒன்று, நிக்காஹ் கொண்டுதான் மனிதனுடைய ஆத்மீகத்தை பாதுகாக்க இயலும். இந்த உலகத்தில் ஆத்மீகத்தை பாதுகாப்பதற்காக நிக்காஹ் முடிச்சாம இருக்கிறாங்க. யாரு? மாற்று மதத்தவர்கள். மாற்று மதத்தவர்கள் பௌத்த மதம், கிறிஸ்தவம், வேற என்ன என்னென்ன மதம் இருக்குதோ அவங்க சொல்றாங்க மதகுருமார்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நிக்காஹ் செய்யக்கூடாது. பாசிபிள் ஆங்க இது? இது முடியுமா? இயற்கைக்கு மாத்தம் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய நபி குர்ஆன் சொல்லுது நிக்காஹ் என்றதை கொண்டு ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த முடியும். உள்ள பரிசுத்தமாக நிக்காஹ் செய்யும். அரதீன் அது, அது அரதீன். ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறதுக்கு அவனுக்கு நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை. நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாவிட்டால் அவன்ட கண் பாவம் செய்யும், அவன்ட கண் பாவம் செய்யும். நான் பல முறை இதை வலியுறுத்திருக்கிறேன். ஒரு ஆணுடைய கண் பாவம் செய்வதற்கு பெண்கள் அடிப்படையான காரணம். பெண்கள் என்று சொல்லும் பொழுது கோபரேட் கல்ச்சரல்ல உள்ள பெண்கள் அல்ல, ரோட்டில் போற பெண்கள் அல்ல, பஸ்ல போற பெண்கள் அல்ல, எங்களுடைய தாய்மார், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய மனைவிமார்கள். ஏன் காரணம் என்றால் அவர்களுடைய அழகை எங்களுக்கு வெளிப்படுத்துவது இல்லை. ஏன்? மனிதனுக்கு ஒன்றே சும்மா சொல்லுவோமே, ஊட்டில நல்ல பிரியாணி கிடைச்சா எங்களுக்கு என்னத்துக்கு பாப்பா புகாரி ஹோட்டல் பிரியாணி? ஊட்டில நல்ல பிரியாணி கிடைக்குது, இதுக்கு மேல என்னத்துக்கு உங்களுக்கு மெட்ராஸ்ல வைத்து பிரியாணி சாப்பிட போறீங்க? நீங்க நீங்க மெட்ராஸ்ல சாப்பிடுற பிரியாணியை விட நல்ல பிரியாணி வீட்டில் உங்களோட மனைவி சமைச்சித்தாரா? இதே போல அந்த டிஸ்பிளேல பார்த்ததை விடவும், அந்த மசாஜ் சென்டர்ல பார்த்ததை விடவும், அந்த ரோட்ல பார்த்ததை விடவும், இந்த ஆபீஸ்ல பார்த்ததை விடவும், உங்களோட மனைவி உங்களுக்கு அவட பியூட்டிய அழக வெளிப்படுத்துவான் இருந்தா நீங்க எங்கேயும் பார்க்க தேவையில்லை. இது பெண்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து நல்ல பெண்கள் யாரு தெரியுமா, அவங்கள கண்டால் அவங்களோட கணவன் உள்ளம் சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்ட என்ன செய்வாங்க? ஒருத்தருக்கு சந்தோஷம் என்ன செஞ்சிருவோம், ஒரு ஒன்றை கண்டு சந்தோஷம் வருகிறேன் என்ன செய்யணும் இப்ப பேசுங்களேன்.
ஒரு ஆள ஊட்ட கண்ணீங்க நல்லா இருக்குது மாஷா அல்லாஹ் சந்தோஷப்பட்டீங்க என்ன சொல்லணும் இப்ப அது என்ன சொல்லணும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒரு ஆள் ஊட்ட பார்த்தீங்க நல்ல ஊடு மாஷா அல்லாஹ் இதே மாதிரி உங்க மனைவி உங்களுக்கு முன்னால தன் அழக வெளிப்படுத்துறா தன் அழக காட்டுறா ஒரு கணவனுக்கு முன்னால மனைவிக்கு அவுரத் என்று சொல்ற ஒன்று இல்ல இப்படித்தான் உடுக்கோலம் இல்ல எப்படியும் உடுக்கலாம் எதையும் உடுக்கலாம் கணவன் சொல்றத உடுத்து காட்டுறது அந்த மனைவிக்கு இபாதத்து கணவன் சொல்லுவதை உடுத்து காட்டுவது மனைவிக்கு இபாதத்து இதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு வருவது சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நீ நாங்க வாழ்ற கல்ச்சர் உடுக்கேலா ஏன் காரணம் அங்கல வாப்பா இங்கல ரூம்ல நானா அங்கல ரூம்ல தாத்தா இங்கல ரூம்ல மச்சான் இதுக்குள்ள நாங்க சொல்றதெல்லாம் உடுக்க போனா என்ன செஞ்சிடும் அது பெரிய வம்பாகிடும் அதுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லிக்குது ஏண்ட குடும்பத்தை நான் எப்படி வாழ வைக்கோணும் ஏண்ட ஹோம் கிரவுண்ட் எப்படி இருக்கணும் அது ஏண்ட கிரவுண்ட் ஆகிக்கோணும் ஏண்ட உடு வாப்பா உடு இல்ல ஏந்த வீட்டுக்கு வாப்பா வருவதாக இருந்தாலும் கதவை தட்டோணும் அனுமதி கேட்கணும் அனுமதி கொடுத்தாத்தான் வாப்பக்கு உள்ளுக்கு வரையிலும் அனுமதி வழங்கப்படாவிட்டாலும் வாப்பக்கு பதுவா செய்யல வாப்ப திரும்பி போகணும் வாப்ப திரும்பி போகணும் அவ்வளவுதான் கண் பாதுகாக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு யாரு செய்யணும்னு சொன்னால் யாரு செய்யணும் மனைவி செய்யணும் மனைவி மட்டுமல்ல கணவனும் செய்யணும் என் கண்ணை பாதுகாக்கிறது யாட பொறுப்பல்ல யாட பொறுப்பல்ல ஆண்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல பெண்களுடைய பொறுப்பு பொறுப்பும் தான் பெண்களுடைய கண்ணை பாதுகாக்கணும் என்றால் நாங்க அவங்களுக்கு முன்னால எப்பயுமே அழகாகத்தான் காட்சியளிக்கோணும் அதை பின்னால பார்ப்போம் எப்படிப்பட்ட அழகுகளை வெளிப்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு தவறான எண்ணம் எங்கள்கிட்ட இருக்குது வீட்டுக்குள்ளேயும் பெண்கள் முடிகள் விளங்காம தன்னை மறைச்சி இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி மக்கள் தவறாக புரிகிறாங்க இப்படியான ஒரு முறையை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தர இல்லை இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு பல வகையான அவுரத் பல வகையான அவுரத்தை சொல்லி தந்திருக்கிறது கணவன் மனைவியாக வாழக்குள்ள அவுரத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்களே முடிவு செஞ்சு கொங்க யார் முடிஞ்சவங்க கணவன் மனைவி முடிவு செஞ்சு கொங்க எப்படிப்பட்ட அவுரத் இதை மறைக்கோணும் இதை மறைக்க கூடாது தொடர்ந்து மிக தெளிவா பேசுறேன் இது வெட்கப்படுற விஷயம் அல்ல கணவன் மனைவியாக வாழக்குள்ள எந்த எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் என்றதை நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க மார்க்கம் உங்களுக்கு அனுமதிச்சது நீ அங்கேயும் வருதா போட்டு கைய மூடி கால முடிக்கணும் இல்லை ரெண்டாவது பிள்ளைகளோடு இருக்கக்குள்ள ஒரு உம்மா தங்க தாயோடு அதுக்கு ஒரு அவுரத்து இருக்குது பாப்பா மாமா குழந்தைகள் சகோதரர்கள் அவங்களுக்குள்ள அவுரத்து இன்னும் ஒன்று இருக்கிறது பெண்களோடு இருக்கக்கூடிய அவுரத் இப்படியாக பெண்களுடைய உடைய ஆடைய பல வகையான கட்டங்களாக இஸ்லாம் பிரித்து காத்திருக்கிறது எனவே இது பெண்கள் நினைச்சோனும் இது எனக்கு பெரிய இபாதத் அந்த இபாதத்துக்குரியவளாக நான் ஆகணும் இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா மஅஷர ஷபாப் ஏ வாலிபர்களே மனிஸ்ததா மின்குமுல் பாஆ யாருக்கு சக்தி இருக்கிறதோ இவர்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்கோ ஏன் காரணம் என்ற கல்யாணத்தை கொண்டு உங்களோட கண்ணை உங்களுக்கு என்ன செய்யலாம் பாதுகாத்துக் கொள்ளும் ஆனா இன்றைக்கு சொல்றாங்க ருசி பார்த்த பூனைக்கு தான் செய்வோம் பால் ருசி தெரியுமா கல்யாணம் முடிச்சாக்களுக்கு தான் விஷம் கூட ஜோசியம் உங்களுக்கு அவங்க தானே பாவம் செய்யறது கூட சொல்லி சொல்றாங்க அனலைஸ் பண்றாங்க உண்மையும் அதுதான் ஏன் காரணம் என்றா நாங்க இந்த மார்க்கத்தை விளங்க இல்லை கணவன் மனைவிக்கு முன்னால மனைவி கணவனுக்கு முன்னால் எப்படி இருக்கணும் என்ற மார்க்கத்தை நாங்கள் விளங்கல்ல எனவே இதை விளங்கி செயல்பட பாருங்கோ நிக்காஹுடைய மிக முக்கியமான ஒன்றுதான் ஆத்மீக பரிசுத்தம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது பெண்கள் இல்லாம நபி வாழ்ந்ததில்லை நபியினுடைய வாழ்க்கையில பெண்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த நாட்களாக எங்களுக்கு பார்க்கலும் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் மட்டும்தான் எத்தனை நாள் பேசுகிறேன் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் மட்டும்தான் பெண்களை விட்டு ஒதுங்கி நின்றிருக்கிறாங்க ஹஜ்ஜில மனைவியோட ஜிஹாதுகள்ல மனைவியோட மனைவி மாரோட ஒரு மனைவி அல்ல மனைவிகளோட ஹஜ்ஜுக்கு போகல எல்லாரும் சேர்ந்து
இத்திகாபுடைய அந்த பத்து நாளையிலையும் சில பெண்களை சஃபியா பின் துஹையை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பெண்களை பள்ளிக்குள்ள அழைத்து வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது. இந்த காலத்தை தவிர பெண்களுடைய துணை சகவாசம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை கழித்ததில்லை. எனவே ஒரு வாழ்க்கையில கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிரிக்க முடியாத ரெண்டு உறவுகள். இந்த உறவை பிரிக்க முடியாது. சைக்காலஜிக்கலி பிரிக்கவும் இயலாது, மென்டலி பிரிக்கவும் இயலாது. இது பாண்ட், இது அப்படியே கட்டி வைக்கப்பட்ட ஒன்று. இதுல தான் நாங்க வாழணும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆண்களை பார்த்து சொல்றான், நீங்க பெண்களுக்கு ஆடை, ஏ பெண்களே நீங்க ஆண்களுக்கு ஆடை. ஒரு மனிதனை மறைப்பதற்கு எப்படி உடை தேவையோ, இதே போல ஒரு ஆணை மறைப்பதற்கு பெண் தேவை. ஒரு பெண்ணை மறைப்பதற்கு யார் வேணும்? ஒரு ஆண் வேணும். இதுதான் குர்ஆன் சொல்றான், உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி அர்ரஃபசு இலா நிஸாயிக்கும் ஹுன்ன லிபாஸுல் லக்கும் வஅன்தும் லிபாஸுல் லஹுன்ன. ரமலானுடைய மாதத்தில் கூட பெண்களை விட்டும் நீங்க ஒதுங்கி நிற்கணும் என்ற மார்க்கத்தில் நாங்க இல்ல. நோம்பு மாசம் ஒன்றும் செய்யக்கூடாதா? நீங்க என்ன செய்யணும்? ஒதுங்கி நிற்கணும். ஒத்தர் ரமலான்ல நோம்பு பிடிச்சிக்கொண்டு ஹலாலான தண்ட மனைவியோட குடும்பம் நடத்தி விட்டாலும் அதுக்கு தண்ட குத்தம் கொடுக்கணும். எப்படி? நோம்புல ரமலானுடைய காலத்தில் நோம்பு பிடிச்சிக்கொண்டு தண்ட மனைவியோட உடல் உறவு கொண்டாடிட்டார், மனைவியோட குடும்பம் நடத்திட்டாரு. இவருக்கு என்ன தண்ட குத்தம்? இவருக்கு நீண்ட ஒரு தண்ட குத்தம் இருக்குது. அதுல ஒன்றுதான் ஆப்ஷன், இதை செய்யணும் இதை செய்யணும். அதுல ஒன்றுதான் ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்கணும். எத்தனை மாசம்? ரெண்டு மாசம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நவீன காலத்தில். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு உண்டோ நீ ஒரு அடிமை உரிமை இது. சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப ஏல, எனக்கு எந்த வசதியும் இல்லை இதை கொடுக்கறது. சொன்னார், ரெண்டு மாசம் நோம்பு பிடி சொல்லி, 30 நோம்பு பிடிச்ச இந்த ஹால், ரெண்டு நோம்பு பிடிச்சா இது என்ன? ரெண்டு மாசம் பிடிச்சா பிடிக்கும். இது லிபாஸ். பசிய மறைக்கிறது சாப்பாட்டை போல ஒரு மானுடைய ஆசையை மறைக்கிறதுக்கு பெண்கள் தேவை. ஒரு பெண்ணுடைய ஆசையை மறைப்பதற்கு அல்லாஹ் ஆண்களை படைத்திருக்கிறான். இது படைத்தவன் சொல்லக்கூடிய உண்மைகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மைகள். ஹுன்ன லிபாஸுல் லக்கும், பெண்களை கொண்டு அல்லாஹ் ஆண்களை மறைக்கிறான், ஆண்களை கொண்டு அல்லாஹ் பெண்களை மறைக்கிறான். எனவே இது மிக முக்கியமான ஒன்று. இந்த விஷயங்களை கருத்திடுங்கோ. அதுக்கு பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குழந்தைகளை பெற்றிருக்கிறது. இந்த காலத்தை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், ஜாஹிலியா காலத்தை விடவும் அதிகமான கொலைகள் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலம், இந்த காலம். ஜாஹிலியா காலத்தில் புள்ள கிடைச்சி பொம்புள புள்ள இருந்தா தான் கொலை செய்வாங்க. கருக்கலைப்பு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய். கல்யாணம் முடிச்சவங்களும் கருக்கலைப்பு செய்றாங்க, கல்யாணம் முடிக்காதவங்களும் செய்றாங்க. சில இடங்கள் இருக்குது, இந்த கொழும்பு 7, கொழும்பு 6, கொழும்பு 5 உள்ளுக்கு பேச்சு பார்த்தா கியூல நிற்கிறாங்க ஆக்கள். கியூல என்ன? இந்த நாட்டு சட்டத்தில் கருக்கலைப்பு ப்ரோஹிபிட்டட், கூடாது. எந்த கட்டத்திலையும் கூடாது. புள்ளேட உடம்புல உயிர் இருக்கும் என்றிருந்தால், கருவண்டு தரித்தால் இதை இல்லாம கேளாது. இன்றைக்கு இந்த சொசைட்டியில வெட்கம் சொல்வதற்கு இந்த முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு அசிங்கமான நோய் தான் இந்த கருக்கலைப்புன்ற நோய். இந்த கருக்கலைப்பை பற்றி இஸ்லாம் ரெண்டு வகையா பேசிக்குது. ஒன்றைக்குது அசில் செய்வது, அசில் அதாவது டெம்பரரியாக தற்காலிகமாக
கொஞ்சம் நாளைக்கு நாங்க குழந்தைகள் கிடைக்காம எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எதுக்குண்டா? வறுமைக்கு பயந்தல்ல, ஒரு குடும்ப ஒழுங்குக்காக வேண்டி. எதுக்கு? ஒரு குடும்ப ஒழுங்கு. ஒழுங்கு என்ன? ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங் சொன்னா வறுமைக்கு பயந்தல்ல. இன்னைக்கு சைனாவில் சொல்றாங்க வறுமைக்கு பயந்து. எங்களுக்கு தின்ன போட சோறு இல்ல, இங்க தண்ணி வளம் இல்ல, இங்க இந்த ரிசோர்ஸ் இல்ல, எனவே புள்ள பெக்கேலாது. உலகத்தை படிச்சு பார்த்த ஆச்சரியம், சைனாவில் பீஜிங் எல்லாம் ஒரு புள்ளைக்கு மேல ரெண்டு புள்ள கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் கட்டணும். 10,000 என்ன அவங்களோட காசு? யார காசு? சைனா காசு. அதே நேரத்தில் கனடாவில் புள்ள கிடைச்சா அவங்களுக்கு என்ன? சைல்ட் பெனிஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட் பே பண்ணும் உங்களுக்கு. அங்க கவர்மெண்ட் பே பண்ணது, இங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க கட்டணும். என்ன வித்தியாசமான கோட்பாடுகள்! இப்ப என்னாச்சு? அப்ப உங்களுக்கு குடும்ப அமைப்பு, குடும்பத்தை ஒவ்வொரு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் நாங்க குழந்தைகளை பெற்றெடுப்பதின் காரணமாக எங்கட குடும்பத்தை ஒழுங்கமைச்சுக் கொடுறது கஷ்டமாக இருக்கு. ஏன்? முதல் புள்ளக்கு 10 வருஷம் இருந்தா 10வது விளக்கு தரிசனிக்கும் சொல்லுங்களேன். 10 வருஷம், 10வது விளக்கு 1 வருஷம். என்ன செய்ய வேண்டி வரும்? எப்பயுமே பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டி வரும். முந்தியொரு காலம் இருந்துச்சு அப்படித்தான், முந்தியொரு காலம் இருந்து அப்படித்தான். வீட்டில் சர்வன் கேர்ளும் இல்ல, வாஷிங் மெஷின் இல்ல, ரைஸ் குக்கர் இல்ல, அவன் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, வீட்டில் கோழி வளர்க்கணும், அங்க ஆட்டையும் கட்டணும், கிணத்துக்கு போய் தண்ணியும் கொண்டுறோம், வீட்டில் பிள்ளைய பார்த்து 12 பேர், 15 பேர், இந்த 10 பேருடைய உடுப்பை உண்மைதான் கழுகோணம். எல்லாம் செஞ்சு புள்ளை தந்திக்கு பார்த்தா கொச்சி திடிச்சோணும். ஏன்? கிராண்டர் வீட்டில் இல்ல, கொச்சிக்கத்தூள் கடையில வாங்குற பேச்சு இல்லங்க, சரக்கத்தூள் கடையில வாங்குற பேச்சு இல்ல, எல்லாம் வீட்டுள்ளுக்கு தான். ஆனா குழந்தை பாக்கியமும் மிச்சம் இருந்துச்சு. இதுக்கு பேர் பரக்கத். இதுக்கு பேர் பரக்கத். இன்னைக்கு முதலாவது கன்சியூம் ஆகி புள்ள டாக்டர் சொல்ற 2 மாசம் ஆச்சு, 4 மாசத்துக்கு பெட்லி அசைய வாணம. அட்வைஸ், முதலாவது அட்வைஸ், 4 மாசம் அசையக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்? இப்ப சுபஹானல்லாஹ், அப்ப சொல்லுவாங்க இதுக்கு போற எங்களுக்கு வானமே வானம் வாப்பா. இப்ப இது ஒன்றைக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொன்னா இப்படி ஒன்று அனுமதி இருக்கிறான்? சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளானிங், அதாவது குடும்ப கட்டமைப்பை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நீங்க செய்ய போறீங்க, இது ஆகும், பிரச்சனை இல்லை. ஆனால் பாவிச்சுக்கோங்க, மறந்துடவானம். இதுக்கு பாவிக்கிற மருந்துகளை கொஞ்சம் நிதானமாக ரொம்ப ஆழமாக டெஸ்ட் பண்ணி பார்த்து பாவிக்க பாருங்க. ஏண்டா இவைகள் எல்லாம் எந்தெந்த நாடுகளில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால், இந்த கருவோடே சம்பந்தப்பட்ட மெடிசின் இந்தியா பாகிஸ்தான் இருந்து வர மெடிசின் அல்ல. இதெல்லாம் பெரும்பாலும் மேற்கத்திய உலகத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய மருந்து வகைகள். பெரும்பாலும் இவைகள் ஃப்ரீயாகத்தான் நாட்டுக்கு வந்து, நாடுதான் என்ன செய்யும், பார்மசிக்கு என்ன செய்யும், சல்லிக்கு சப்ளை பண்ணுது பெரும்பாலும். எனவே இந்த மருந்துகளுக்கு பின்னால ஏண்டா சில எஸ்தெட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்க திருமணம் முடிச்சாச்சு, நிக்காக முடிச்ச உடனே முதலாவது நாளே போடுற என்ன தெரியுமா, ஒரு ஃபேமிலி பிளான் போட்டுக்கொள்வோம். 5 வருஷம் சும்மா இப்போம். எப்படி இப்போ சும்மா இப்போ என்ன சும்மைக்க போறீங்க? ஹனிமூன் போக போறோம், அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கும் போயிட்டு வந்து ஹஜ்ஜை முடிச்சு கொண்டு வந்து நாங்க என்ன செய்வோம், எங்களோட விஷயத்தை புள்ளைய பத்தி யோசிப்போம். இப்ப என்ன செய்யணும்? டெப்லெட்ஸ் பாவிக்கிறீங்க. இப்ப சொல்றாங்க இந்த குடிக்கிற டெப்லெட்ஸ் இருக்கிற சில சட்டங்கள், இந்த மருந்து இருக்குது, இது சில நரம்புகளை சாவடிச்சிடும், சில நரம்ப சாகடிக்கும், லைஃப்ல மருவ புள்ள பாக்கியம் இல்ல, லைஃப்ல மருவ புள்ள பாக்கியம் கிடைக்காது. சும்மா அங்க சொன்னதையும் இங்க சொன்னதையும் பேப்பர்ல போட்ட மருந்துகளை குடிச்சு அந்த பாக்கியத்தை விட்டு மகரூமாகிடவனம். ரொம்ப கவனம், ரொம்ப கேபோல் இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டோம். நான் எப்பயுமே சொல்றது, இன்றைய காலையிலையும் சொன்னேன், வைத்தியர்கள் டாக்டர்கள் அவங்களோட மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னால், மருந்து கொடுக்கிற பொறுப்பு மட்டுமல்ல, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் நோயை பத்தி, மருந்து வகைகளை பத்தி.
இப்படி ஒரு மருந்து வந்திருக்குது. இந்த மருந்தினுடைய ரியாக்சன் என்ன? இந்த மருந்து குடிப்பதின் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த மருந்துக்கு என்ன ரியாக்சன் இருக்குது? சுபஹானல்லாஹ், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த எந்த மருந்திலையும் ரியாக்சன் இல்ல. ஆனால் இவங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மருந்துகள்ல ஏராளமான ரியாக்சன் இருக்குது. இவைகளை பத்தி அறிவூட்டுதலே டாக்டர்மாருடைய மிகப்பெரிய கடமை. இது பணி அல்ல, இது சன்மார்க்க பணி, இது சன்மார்க்க பணி. எனவே இதையும் மறந்துடவாடும். அப்படிப்பட்ட அமைப்புல யாருக்கும் செய்யணும் செஞ்சு கொண்டு போயிடும். ஆனா இன்றைக்கு சமகாலத்துடைய உலமாக்கள் இந்த கருக்கலைப்பை மூணு வகையாக பிரித்திருக்கிறாங்க. ஒன்று சொல்றாங்க இஹ்தியாரி, வேணுமுண்டே செய்றாங்க, வேணுமுண்டே இன்டென்ஷனலி, அவங்க மனம் விரும்பி எங்களுக்கு இது வானம் இதை கலச்சிடுவோம். அது 40 நாள்ல செஞ்சாலும் சரி, 4 மாசத்துல செஞ்சாலும் சரி, 40 நாளைக்கு ரூஹூதப்பட்டதுக்கு பிறகு செஞ்சாலும் சரி, இது இன்றைக்கு சொல்றாங்க உலமாக்கள். இது மூணு வகையான கர்மத்துக்காண்டி செய்றாங்க. எத்தனை விஷயத்துக்காண்டி? இந்த இப்படிப்பட்ட கருக்களை இப்ப மூணு விஷயத்துக்காண்டி செய்றாங்க. முதலாவது ஒரு கூட்டம் செய்றாங்க, வறுமைக்கு பயந்து. எதுக்கு பயந்து? வறுமை, எங்களுக்கு ரிசோர்ஸ் இல்ல, என்ன இன்கம் போதாது, எங்கட பிசினஸ் இவ்வளவு தான் இருக்குது, மாத இன்கம் இவ்வளோ, இதை நாங்க கல்குலேட் பண்ணி பார்த்தா இது மெச்சாவது இல்ல, எனவே இது வானம் என்று சொல்லி ஒரு கூட்டம் போறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இது பெண்ணுடைய அழகு பெய்திடும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? கருக்கலைப்போம், பெண்ணுடைய பியூட்டி அழகு பெய்திடும் என்றதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் கருக்கலைப்பு செய்றாங்க. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயி அதாவது கம்பெனி ரூல், கம்பெனி ரெகுலேஷன், நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறீங்க பிரச்சனை இல்லை, நீங்க இவ்வளவு தான், இப்பதான் கல்யாணம் முடிக்கலும், கல்யாணம் முடிச்சாலும் நீங்க உங்களோட முதலாவது இது இப்பதான் இருக்கணும், அவங்க கொடுத்திருப்பாங்க பிளான். யாரு யாரு இருக்கிறது சிரிக்கிறல்ல? இப்ப உதாரணமாக ஸ்ரீலங்கா லீக்குது வாப்பா, எத்தனையோ ஸ்ரீலங்கால மேஜர் கம்பெனிஸ் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல, இந்த கம்பெனிகள்ல போய் நீங்க வேலைக்கு போன லேடிஸ் அவங்க முதலாவது இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஒரு வாப்பா என்கிட்ட கொடுத்துடுவாராரு, இதை சைன் பண்ணி கொடுக்கலுமான்னு சொல்லி, இதை சைன் பண்ணி கொடுக்கலுமா? ஒரு பெண் வேலைக்கு போனா இதெல்லாம் வரத்தான் செய்யும், ஒரு பெண் வேலைக்கு போனா இதெல்லாம் வரத்தான் செய்யும். இன்னொரு பெண் கிட்டத்தில் ஒரு ஆள், ஒரு பெண் சார்பாக ஒருத்தர் பேசுறாரு, எங்கட கலிக் எங்கட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர், அவ ஹஸ்பண்ட் இருந்து டிவோர்ஸ் எடுத்துட்டா, இப்ப தலாக் சொல்லப்பட்டுட்டா, இப்ப இதா இருக்கணும், அவ வேலை செஞ்சு கொண்டு இதா இருக்கலுமா? எப்படி? எஸ், இதெல்லாம் நாங்க இந்த சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப ஒரு பெண் வேலை செய்யலாமா இந்தாவுடைய காலத்தில்? அது குவெஸ்டன் மார்க், கேள்விக்குறி. சில கட்டங்கள் ஏலும், சில கட்டங்கள் ஏலாது, சில கட்டங்கள் இந்த கண்டிஷனோடு ஏலும். எனவே அது அந்த உலமாக்கள் அந்த கட்டத்தில் பேசுவாங்க. அப்ப இன்றைக்கு கருக்கலைப்பு என்று சொல்லக்கூடியது, இந்த கருவை கலைக்கிறது, இது சுத்த இந்த மூணு கர்மத்துக்காக வேண்டி, வறுமைக்கு பயந்து, பெண்ணுடைய அழகு பெய்திடும் பயந்து, மற்றது என்ன? வேலைக்காக வேண்டி, நாங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில லோ இதுதான், அதுக்காக வேண்டி யாராவது கருக்கலைப்பாங்க இருந்தால், இதை பத்தி இஸ்லாம் சொல்றாங்க, இது சுத்த ஹராமான கர்மம். எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், 4 மாசத்துக்கு பிறகு இந்த கருக்கலைப்பு நடக்கும் என்றிருந்தால் அங்க பிளட் மணி கொடுக்க வேண்டி வரும். எந்த மணி? பிளட் மணி கொடுக்க வேண்டி வரும். இதில் வியத்தும் சில கட்டங்கள்ல வாஜிபாகும் என்ற அளவுக்கு உலமாக்கள் இதை தொகுத்து வடித்து அழகாக பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொங்கும். வரூரி, இத கட்டாயம் கருக்கலைத்து தான் ஆகணும், வேற சாய்ஸ் இல்ல. இந்த கருவை கலைக்காவிட்டா உம்மக்கு ஆபத்து, உம்மட லைஃப் இன் த்ரெட், உம்மட லைஃப் ப்ராப்ளத்தில் இருக்கு. சொல்றாங்க ரெண்டு டாக்டர்மார், ரெண்டு வைத்தியர்கள் இது அபிப்பிராயப்பட்டால் இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு இதை செய்ய இயலும். இது ரெண்டாவது. மூணாவது ஒன்று இருக்கிறது, எங்கள் அறியாம, யார் அறியாம? கணவன் மனைவிய தெரியாம, அவன் இன்டென்ஷன் இல்லாம 6 மாசத்தில் என்ன செய்து
புள்ளவெளி ஆகுது, 40 நாள்ல புள்ளவெளி ஆகுது. அல்லது என்ன செய்து ரெண்டு மாஸ்டர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, அவங்க சொல்றாங்க ரெண்டு மாஸ்டர் இந்த புள்ள என்ன இதுக்கு ஹார்ட் வேலை செய்தில்லை, இது தலை இல்ல, இப்படிப்பட்ட குறையோடு இருக்குது, இது புள்ளை அல்ல, இது பெண்ணுக்கு என்ன செய்யும், இது இப்படிப்பட்ட உண்டு, இப்படிப்பட்ட ஒரு வகையான எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அதுக்காக நினைச்சுக்கொள்ள வானம் எங்கட கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்லி போட்டு நல்ல அன்னாசகத்தின் நோமானம் யாரும் வைத்து என்ன செய்யறது, பைஸ்கில் பைக்ல பின்னு கேட்டு எங்க போறது, நல்ல ஒரு குடி ரோட்ல போறது, அப்படி என்ன செய்யும், இதெல்லாம் ஒரு நடக்குது. இதை பற்றி எல்லாம் உளமாக்கல் சமகாலத்தில் உளமாக்கல் பேசி இருக்கிறாங்க. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா இதனுடைய ரியாக்ஷன் எங்க வரும், கருவத்தாக்கும் என்பது தெரிஞ்சு கொண்டு யாராவது சாப்பிட்டா அது மருந்து குடிக்கிற மாதிரி தான், அது மருந்து குடிக்கிற மாதிரி. எனவே இந்த கருக்களை இப்படி விஷயத்தில் ரொம்ப கவனம் வாலிபர்கள், நியூ புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுங்க. சில கட்டங்கள் இது கொலையாக இருக்கவும் ஏறும், சில கட்டங்கள் இது கொலையாக இருக்கவும் ஏறும். கொலை என்று சொல்லக்கூடியது சொந்த பிள்ளைய கொலை செய்வது ரோட்ல போறத்தனை கொலை செய்யத்தவிட பெரும்பாவம். எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த மிக முக்கியமாக இந்த விடயத்துக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிறதுக்கு மிக முக்கியமாக தேவைன்னா, இதை நான் மிக அழகாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதே என்ற ஒரு புதிய டாபிக், இதுக்கு முன்னிட சொன்ன பாடத்தில் இந்த தலையங்கத்தில் நான் பேசியில்லை. கல்யாணம் யாரு முடிக்கோணும், கல்யாணம் யாருங்க முடிக்கோணும், என்ன வயசு வந்து கல்யாணம் முடிக்கலையா, இன்னும் கேட்கறது என்ன, என்ன வயசா சின்னப்ப சும்மா இருக்கிற கல்யாணம் முடிக்கலையா, அப்படிதான் கேட்பாங்க. ஆக்கள் நல்ல கையாம வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை, என்ன இல்ல, கல்யாணத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை. 13 வருஷ போய் கல்யாணம் முடிக்கலும், கேர்ள் அல்ல போய்க்கு முடிக்கலும், சரியா தெரிகிறது. ஆனா ரெண்டு கண்டிஷன், கல்யாணம் என்றது வயசை வச்சில்ல, 65 வயசில் உள்ள வருஷனுக்கு என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலும். கல்யாணத்துக்காக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிக்க ரெண்டு விஷயம் தேவை. இந்த ரெண்டும் எப்ப கம்ப்ளீட் ஆகுமோ அப்ப அவருக்கு கல்யாணம் என்றத்தை பத்தி யோசிக்கலும், திங்க் பண்ணலும். அது இல்லாம எனக்கு வயசு 26 ஆச்சுது, நான் கல்யாணம் முடிக்கணும் என்று திங்க் பண்ணுவானம் யாரும், சரியா யோசு, வயசு ஆச்சுது என்றதுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கவானம் யாரும். கல்யாணம் என்றது வச்சு ரெண்டு விஷயம் கம்ப்ளீட் ஆகணும். ஒன்று, முதலாவது எனக்கு தேவை என்றத்தை நீங்க உணரணும், எதிர்க்கணும். இவருக்கு வயசு 30, இவருக்கு இன்னும் தேவையில்லை. நான் பேசுறேன், முக்கியமான விடயம். சிலாக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஹேபிட், அவங்க ஹாஸ்டல் காலத்தில் இருந்தே பழக்கப்பட்டது என்ன, மன்னிச்சுக்கோங்க, ஹோமோசெக்சுவலுக்கு எதிலிருந்து, ஹாஸ்டல் லைஃப்ல இருந்தே அவங்க ஹேபிட், அவங்க பழக்க வழக்கம். அதுலதான் குரான் மிக தெளிவாக துல்லியமாக கலைக்கிற ஒரு விஷயத்தை, யாருடைய டீனேஜ், யாருடைய வாலிப பருவம் இந்த தன்னின சேர்க்கையின் பக்கம் சாயுமோ இவங்களுக்கு தௌபா கிடைக்க மாட்டாது. இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. தன்னின சேர்க்கை ஹோமோசெக்சுவல், இதுக்கு யாரு அடிக்ட் ஆகுவாங்களோ அதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள யாரை கொடந்து அவங்களுக்கு பெண்களை கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். இது குர்ஆன். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும் இந்த பாவத்தை நாடுறாங்க. நான் இப்படி சொல்றேனே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு மலக்குமார்கள், ரெண்டு மலக்குமார் வந்திருக்கிறாங்க. அழகான வாலிபருடைய தோட்டத்தில், அழகான வாலிபர், அழகான வாலிபர். இதனால உலமாக்க சொல்றாங்க, தாடி இல்லாத வாலிபர்களோடு எப்படி நாங்க நடக்கணும், அவங்களுக்கு எப்படி சாம் சொல்லணும், அவங்களை எப்படி கிட்டவாக்கணும்,
இது ஒரு தனி தலையங்கம். இந்த கண்டக்கு இஸ்லாம் பேசின அத்தனை இது விபரீத தண்டையும் பார்க்கிறோம் நாங்க. நான் பார்க்கறேன் இல்ல, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீட்டில டிவி இல்ல, ஆனா டிவி பார்க்கிறாக்களோட எனக்கு சம்பந்தம் இருக்குது. யாரோட? அவங்க வந்து சொல்லுவாங்க டிவியில் என்ன போகுதுன்னு சொல்லி. ஒரு இந்தியாவில் போற ஒரு டிவி சேனல்ல ஒரு ரெகுலர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அது நான் இந்த சபையில சொல்ல விரும்பல, நீங்க போயிட்டு பார்ப்பீங்க, தேவையில்லை உங்களுக்கு. அது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த ப்ரோக்ராத்துடைய பின்னணியை பார்க்கும் பொழுது இந்த லூத்தலை சலாத்துடைய கூட்டத்தினுடைய பாவத்தை சித்தரிக்கிறாங்க. என்ன சித்தரிக்கிறாங்கன்னா, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை அப்படியே அதுல வெளியாகுது. ஸ்கூல் காலத்தில், ஸ்கூல் காலம், ஸ்போர்ட் மீட்ஸ்ல, கிரவுண்ட்ல, இந்த டீனேஜோட இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு வந்தவங்க, பழக்கத்திற்குட்பட்டவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி அமைஞ்சிச்சுது? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அடே இந்த வீட்டுக்கு ரெண்டு விருந்தாளி வந்திருக்கிறாங்கப்பா, இவங்களை விட்டுடு, நான் உனக்கு உங்களுக்கு வேணும்டா, இந்த பெண் குழந்தைகளை உங்களுக்கு நிக்காக செஞ்சுட்டாருன்னு. அவங்க சொன்னாங்க, லூத்த பார்த்து, ஒரு பெண் அல்ல பல பெண்களை குழந்தைகளுக்கு வச்சாலும் இது வானம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் திஸ். நல்லா யாமிச்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்ச முந்தி நீங்க விளங்கிக்கோங்க, நான் யாரு, ஏந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட் என்ன. சிலவங்க இருக்கிறாங்க, சிலவங்க இருக்கிறாங்க எப்படி சொன்னா, அவங்க உலகத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொன்னா, அவங்க ஸ்டடி படிச்சோணும், கிதாப் எழுதணும், பிஎச்டி முடிச்சோணும், ஒரு ஸ்காலரா மாறணும், ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவலா உருவாகணும். அவருக்கு கல்யாணம் என்ற ஐடியாவே அவருக்கு இல்ல, அவருக்கு அந்த உணர்வே இல்ல. இப்படிப்பட்ட யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியுமா? உமா அப்பா தெரியுமா? அது யாருக்குங்க தெரியும்? அது அவருக்கு தான் தெரியும். அவரு செல்லோனம் கட் அண்ட் ரைட்டா, எனக்கு நிக்காக செய்யற ஐடியா இல்ல, எனக்கு வயசு வந்துச்சுன்றதுக்காக வேண்டி என்ன பலாத்காரப்படுத்தி நிக்காக செஞ்சு நிற்க வானம். எங்கட சொசைட்டியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவரு படிச்சோனம், அவர் டிகிரி முடிச்சாரு, எம்ஏ செய்யறாரு, பிஎச்டி செய்யறாரு, இப்ப சொல்றாரு நான் டபுள் ட்ரிபிள் பிஎச்டி செய்ய போறேன், எனக்கு இந்த ஐடியா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது பாப்பா. நீங்க நாங்க மனைவிய நேசிக்கிறது போல அவர் கிதாப நேசிக்கிறாரு. இமாம்கள் எத்தனை இமாம்கள் இருந்தாங்க, இமாம் நவி ரஹமத்துல்லாஹி கல்யாணமே முடிக்கல. அஸ்ஸுரருல் காமின் ஃபில் அயானி ஸாமின், எட்டாவது நூற்றாண்டில கல்யாணம் முடிக்காம மௌத்தானவங்க. முதலாவது விளங்கோணம், கல்யாணத்தை பத்தி பேசக்குள்ள எனக்கு தேவையா, ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன ஃபீல்ட் என்ன. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல எனக்கு கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ற மூட்ல நான் இல்ல, நான் முதலாவது சல்லிக்காரன் ஆகணும், பிசினஸ்ல செஞ்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ண போறேன். நல்ல விஷயம் பிரச்சனை இல்ல. அவரை பைத்து நீ கல்யாணம் முடிந்தா, அவரு கல்யாணம் முடித்தால் அவருக்காக வேண்டிய இல்ல, உம்மக்கும் மாப்பக்காக வேண்டி. இது அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு சில சுத்த ஹராமான பாவமான கர்மம். முதலாவது வளங்கோணம், கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னால எனக்கு தேவைதானா, நான் இதுக்கு தகுதியா, என் உள்ளம் இது கடன் கொடுக்குதா, நான் விருப்பமா, யாருக்காக முடிக்க போறேன். இந்த விடயத்தில் முதலாவது நாங்க முடிவு செய்யணும், எனக்கு இது தேவைன்னு சொல்லி. ரெண்டாவது தேவைங்கிறது கேளா, பென்சொண்டு வாங்கணும் ஆசை எல்லாருக்கு நீக்குது, என்ன வேணும் அடுத்தது, என்னங்க வேணும், சல்லி வேணும், இப்ராஹிம் காக்க வேணுமா, சல்லி இல்லாம ஒண்ணும் செய்ய ஆசைக்கு எல்லாம் இருக்கும், என்ன இல்ல, சொலசலையா வேணும், நிக்காக செய்யறதுக்கு சல்லி வேணும், சல்லீம் இருக்கணும், சல்லீம் இருக்கணும். நல்லா அமைச்சுக்கோங்க, இந்த தலையங்கத்தை கொஞ்சம் ஆழமா பேச போறேன். நிக்காக முடிக்க ஒன்று எனக்கு தேவைக்கோணும், ரெண்டாவது என்ன வேணும், எனக்கு சல்லி வேணும் பாபம், நாலு விஷயத்துக்கு பணம் என கட்டிக்கோணும். நல்லா யாமிச்சுக்கோங்க, வாப்பட பணத்துக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை.
வாப்பாட்ட பணம் இருக்குது என்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கவே இல்லாது. வாப்பாட்ட நாள் ஊடிக்குன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கவே இல்லாது. வாப்பாட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்குன்றது கல்யாணம் முடிக்கவே இல்லாது. அது வாப்பட வாப்பட சல்லியில உம்மட சல்லியில பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. வாப்பா உம்மா மனம் விரும்பி அவங்களாக விரும்பி உங்களுக்கு தந்தா அவங்களுக்கு கிஃப்ட், உங்களுக்கு பயிற்சி செல்லேரா இதை கிளி தாங்கன்னு சொல்லி கேட்கிற ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. அப்படி யாராவது எடுத்திருந்தா ரெண்டு வேலை செய்யணும். ஒன்ற உம்ம வாப்பாட்ட பயிற்சி இதை ஹலா செடிக்குள்ள பார்க்கணும். அப்படி இல்லை அது திருப்பி கொடுத்துடணும். வாப்ப உம்மட சொத்துல யாருக்கும் எதையுமே கேட்கலாது. அவங்க விரும்பி தந்தாலே அல்லாம நான் கிட்ட தெரிவிக்கிறேன். வெள்ளவத்த பள்ளியில் ஒரு நாள் மகனுடைய தொழுகைக்கு புறவத்தர் வந்தார். வந்தா அவர் சொல்றார், எனக்கு வயசு அதுல இத்தனை வயசு 50 வைஃப் மௌத்தா பைத்தா பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. மூணாம்புல பிள்ளைகள் மூணு மம்புல பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க எல்லாம் சொன்னாரு. இப்ப என்ன ப்ராப்ளம் என்றா முஃப்தி சாப், நான் 5 நான் ஒரு கல்யாணம் முடிக்க பார்க்கிறேன், திருமணம் முடிக்க பார்க்கிறேன், எனக்கு ஒரு தேவை. நான் எங்க போக, மகள்கிட்ட போகவா? மகள் மாதிரி யாரும் இந்த நாட்டில் இல்ல, வெளிநாட்டில். மருமகள்கிட்ட போவா? இல்ல. நான் இருப்பிடம் இல்லாம ஒரு ஆளா இருக்கிறேன். எனக்கு இவ்வளவு பொறுமதியான சொத்துக்கள் இருக்குது. அவருடைய சொத்துக்களை கொண்டு பார்த்தா பெரிய சொத்து அமௌண்ட். அவருடைய பிள்ளைகள் சொல்றாங்களா, 6 சேர்ந்து சொத்தெல்லாம் எழுதி தந்துட்டு முடிச்சுக்கோங்க நீங்க. யாரு சொல்றது? நான் எழுதி கொடுத்தேன். உங்களோட பிள்ளைகள் இப்படி கேட்பாங்க இருந்தால் இது மங்கல் அடிக்கிறாங்க. மாப்ப கல்யாணம் முடிக்க போறாரா? என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு எதுவுமே பெண்ணி கூட கேட்கல. வாப்பாட்ட 15 ஆகிட்டா வாப்பாட்ட கை நீட்டுறது பிச்சை கேட்கறதா? ஏன் வாப்பா கடை வெள்ளி செலவிக்கொள்ள முடியும்? நீங்க சம்பாதிச்சோம் இன்னும் வாப்ப மாறுதான் எங்க பிள்ளைகளே சோம்பேறியாக்குறது. இவரே கொஞ்சம் யோசிப்பாரு, இந்த பயானை கேட்டு போயிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சோன செலவழிச்சோன செய்யணும் சொல்லி. வாப்ப செல்ற புத்தி தெரியுமா அவருக்கு? அள்ளி தின்ன ஐக்கக்குள்ள ஏன்டா நக்கி தின்ன போறாய்? யாரு சொல்றது? யாரு வாப்ப சொல்ற புத்தி? பதி புத்தி இல்லாத வாப்பா இது. இந்த புத்தி இல்லாத வாப்பதான் இந்த குழந்தைகள் செய்யறது. இல்ல வாப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இங்க வா, ஒண்டு இங்க கேட்டு வர இயலாது, நீ பேத்துக்கோ பாத்துக்கோ. இந்த மவுத்துக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். எதுக்கு பிறகு? இந்த மவுத்துக்கு பிறகு சொத்துன்ற தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் பேசுவேன். தெரியுமா, 2 கல்யாணத்திலே பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். 2 நிக்காஹ் என்ற கட்டம் வரக்குள்ள சொத்து பிரச்சனை வரும், அதை பத்தி அங்கே பேசுவேன். முதலாவது நாங்கள் நிக்காக செய்ததுக்கு எனக்கு என்ன கோணம்? என்ன கோணம்? பணம் இருக்கணும், சம்பாதிச்சோணம், கோழைகளாக இருக்கக்கூடாது. படிப்பு மட்டும் இஸ்லாத்தில் இல்ல, படிச்சுக்கொண்டு தொழில் செய்வோம். இஸ்லாத்தில் மட்டும் இல்ல, எந்த கலாச்சாரத்திலும் இல்ல, அது பிரிட்டிஷ் லோலேயும் இல்ல, பிரெஞ்சு லோலேயும் இல்ல, ஆனா ஸ்ரீலங்கா லோலிக்கு மாஷா அல்லாஹ். சும்மா படிங்க, சும்மா படிங்க, சும்மா படிக்கிறோம் இல்ல பாப்பா. படிச்சது ஒரு நாளைக்கு, ஒரு நாள் ஒரு நேரக்கிழமை கேறு நாள் சொன்னா 5 4 நாள் படிங்க, 3 ஒர்க் பண்ணுங்க. மதரசால் ஓதுறீங்களா? 4 மதரசால் ஓதுங்க, 3 ஒர்க் பண்ணுங்க. தொடர்ந்து பிள்ளைகளை சம்பாதிக்கிறதுக்கு இதை பத்தி மிச்சம் பேசும். பெட்டால பேச்சு பார்த்தா கேளுங்க பாப்போம், நீங்க என்ன படிச்சீங்கன்னு சொல்லி. அவர் சொல்லுவார், ஜஹிரா காலேஜில் 5 படிச்சு ஃபெயில் ஆகி வந்துட்டேன். இன்ன மொத்தத்தை கேட்டா என்ன வாப்பா செய்தே? இல்ல நான் ராயல்ல படிச்சேன், வாப்பாடு ராயல்ல போட்டார், ஒரு மாதிரி 6 ஃபெயில் ஆக போய் திண்டல்லிக்கிற வாப்பா. எங்க சல்மான் கான் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ரிச் சல்மான் கான், அதுல தெரியல மாஷா அல்லாஹ். சல்மான் கான தெரியும், அஃப்ரீதியை தெரியும், வேற தெரியும், மிச்சம் பேர தெரியும். சரி, அப்ப சல்மான் கான் ஒருத்தர் கேட்கிறார், நீ எப்படி இவ்வளோ? அவர் சொன்னாரு, நான் காஷ்மீர்ல இருந்து 3 டெல்லிக்கு வந்த, என்ன சரி வயிற்று பிழைப்புக்காக வேண்டி. எதுக்கு வந்தேன்? ஏண்ட பொஸ்வீக்காரே, நான் எங்க வேலை செய்ய வந்தோம், அவரு கொஞ்சம் இந்த எது
பாட்டு சரியான விருப்பம். அவருடைய வீட்டில் எப்பவுமே பாட்டு போகும். இந்த பாட்டை கேட்டுக்க நான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன். பாட்டு அவன் பாட்டோட நல்ல பாட்டா மாறிச்சது. அப்ப ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தா படிச்சு பட்டம் பெற்று பெய்த்து தொழில் செஞ்சவங்க யாருமே இல்லை. அது தனி தலையங்கம். படிங்கோ தொழில் செஞ்சு கொண்டு, தொழில் செய்தோ படிச்சுக்கொண்டு, இது ரெண்டையும் பிரிச்சேனாது. இது ரெண்டையும் பிரிச்சேனா ப்ரொபஷனல் எஜுகேஷன், படிச்சுக்கொண்டு தொழில் செய்யணும், தொழில் செஞ்சு கொண்டு படிச்சோணும். இன்றைக்கு எங்கட பிள்ளை எல்லாம் படிச்சதே தெரியுமா சார்? இது ஒரு தலையங்கம், பின்னால பேசுவோம். அதுக்கு நாங்க சொல்றது இன்டகிரேட் எஜுகேஷன். எங்கட பிள்ளை எல்லாம் படிச்சோணும். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தை வைத்து பார்த்தா நாலு பக்கமும் வயலிக்குது. பெரிய 25 ஏக்கர் வயல், ஒவ்வொரு முனிசிபல் ஏரியாவுக்கு 25 ஏக்கர் வயல் இருக்குது. அங்க அங்க பிரதேசமான்ற ஒரு கிலோமீட்டர் பிரதேசம், ஒரு கிலோமீட்டர். அதாவது கல்முனையிலிருந்து பிடிச்சு மருதமுனையிலிருந்து பிடிச்சு அக்கரை 10 வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு 12-15 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கு, நேரத்தால் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட முனிசிபல் பிரதேசமா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா 10க்கு மேல பிரதேசமா இருக்குது. முஸ்லீம் உம்மத் இது. முஸ்லிம் உம்மத் முழு கொழும்பு போ, கொழும்போட திருச்சாத்தனைக்கும் அம்பாரன் அந்த அந்த ஏரியா. இந்த முழு கொழும்புக்கும் ஒரு பிரதேசமா. மருதமுனை வேற, கல்முனை வேற, வேற என்ன சாய்ந்த மருது வேற, அங்கல வந்தா நிந்த ஊர் வேற, அட்டாலட்சனை வேற, பாலமுனை வேற, ஒளிவில் வேற, அக்கரை 10 வேற. சுபஹானல்லாஹ். இப்படி தெரிஞ்சுக்கிறோம். அங்க பார்த்த ஒவ்வொரு பிரதேசமாவுக்கும் 25 ஏக்கருக்கு மேல வயலிக்குது. வாப்பவெல்லாம் விவசாயிகள், மக்கள் எல்லாம் டாக்டர் மாறு. மக்கள் யாரு இப்ப என்ன பாப்போம். இப்ப சொல்றாங்க நோயாளிய விடவும் கிழக்கு மாகாணத்தில் டாக்டர் மாறு கூட. இப்ப யார விட கூட? நோயாளிகளை விட யாரு கூட பாப்பா? டாக்டர் மாறு கூட. வயலெல்லாம் விவசாயம் இல்லை, யார் இல்ல, வயல் செய்ய ஆள் இல்ல. இப்ப சொல்றாங்க ஃபுட் கிரைசிஸ், சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு. ஒத்தர் வியாபாரம் செய்யறாரு, பெட்டால வியாபாரம் செய்யறாரா? உங்களோட பிள்ளைய பைத்து நீங்க டாக்டர் ஆக்க வேணும், நல்ல ஒரு பிசினஸ் மேன் ஆக்க பாருங்க. ப்ரொபஷனல் பிசினஸ் மேன், ப்ரொபஷனலி பிசினஸ் செய்யக்கூடிய ஆள். அப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதலாவது தேவை வேணும், ரெண்டாவது பணம் வேணும். பணம் உண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். இது சும்மா எடுக்க வேணுமே. நாலு விஷயத்துக்கு பணம் தேவைப்படும். எத்தனை விஷயத்துக்கு? முதலாவது என்ன கொடுக்கணும்? மகரம் கொடுக்கணும். நாளைக்கு தார கேஸ் மகர்ல சரி வர மாட்டாது. ரோல் அடிச்சு கொடுப்போம்ன்ற மேலாது, மாமாட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கொடுப்போம்ன்ற மேலாது, மகர் நீங்க கொடுக்கணும். இது உங்க பொறுப்பு. மகர் கொடுக்கணும் முதலாவது. ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க. வலிமாவா அல்லாட காவ. ரெண்டாவது வலிமா இல்ல, ஊடு கொடுக்கோணம். வீடு வாங்குற இல்ல, இருப்பிடம் என்ற பேச்சு இல்லாம கல்யாணம் இல்ல பாப்பா. மனைவிக்கு இருப்பிடம் என்ற பேச்சு இல்லாம கல்யாணம் இல்ல. வாப்ப வீடு கட்டிக்காரு, பெரிய பெட்ரூம் எல்லாம் வச்சு அங்க சவனிஸ்டாஸ் ஹோட்டலுடைய ரூம் மாதிரி இருக்குது, வாப்பட ரூம் இல்ல. அது உங்க வாப்பா டீக்கட்டும். இஸ்லாம் சொல்லுது கல்யாணம் முடிச்சு முதல் நாள் வாழ்க்கை எந்த வாப்பா வீட்ல அல்ல, எந்த உம்மா வீட்லயும் அல்ல, எந்த வீட்ல கலியோடும். இது இஸ்லாம். மனைவிக்கு இருப்பிடம் கொடுத்துத்தான் ஆகணும். இன்றைக்கு சொல்றாங்க மாமி மருமகள் பிரச்சனை, வீட்டில் பெரிய குடும்பம், ஏண்ட மகள் தான் சாப்பாடு ஆக்கணும், வீட்டில் ஒரே சண்டை, ஏன் காரணம்? கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஒரு சிங்கிள் ஹதீஸ் காட்டுங்க பாப்போம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்கன்னு சொல்லி இல்ல. எங்கே அனுமதிக்கல? கல்யாணம் முடிச்சு முதல் நாள் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்கோணும். இது முக்கியமான கடமை. ஊடு கொடுக்கோணும், செப்பரேட் ஆகிடணும், தனிய பைத்திலோணும். முதல் நாள் இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய கையில் எடுக்கணும். அடுத்த நாள் காலையில கடைக்கு போகணும் பான் வாங்கறதுக்கு. யாருக்கு? நேத்து உம்மக்கும் வாப்பக்கும் வாங்கின பான்
இன்னைக்கு யாருக்கு வாங்குறேன்? உம்மக்கும் வாப்பக்கும் தேவன் அதையும் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு மனைவிக்கு வேறையா வாங்குறேன் பன்னெண்டுக்கு செப்பரேட்டா பேச்சிருவோம். சிலாக்கள் மனைவியை கொண்டே தும்மா அவுட்ல வச்சு போட்டு நீங்க இங்க இருப்பீங்க. இவர் ஹஜ்ஜுக்கு போறார். யாருக்கு ஹஜ்ஜு கொடுவாங்க? ஹஜ்ஜு கொடுமா? இந்தக்குள்ள பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் இதுதான். அப்ப ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் செப்பரேட் ஹவுஸ், தனிய போகணும். அப்ப தனிய போற என்ன செய்யணும்? கொழும்புளிக்கு கேளுமா? கொழும்புக்கு வெளியே போங்கோ. இப்பதான் ஹைவேல போட்டீங்க மாஷா அல்லாஹ். அவசரமா பைத்திடலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் நீங்க இருந்து அக்கரபத்துக்கு போறேன் எத்தனையோ மணித்தியாலும் போகணும். இப்ப மாஷா அல்லாஹ் 8 மணித்தியாலும் 7 மணித்தியாலும் பைத்திடலாம் அக்கரபத்துக்கும். ஒவ்வொருத்தரும் இருப்பிடம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு இருப்பிடம் கொடுக்கணும் என்றால் கபிலத்து நிக்காஹா சொன்னதில் இருந்து அவட இதா முடியும் வரைக்கும் இருப்பிடம் கொடுக்கணும். எதுவரைக்கும்? கல்யாணம் முடியும் வரைக்கும் அல்ல, எதுவரைக்கும்? இதா முடியும் வரைக்கும் இருப்பிடம் கொடுக்கிறது கடமை. நீங்க இருப்பிடம் கொடுக்காம ஹஜ்ஜி போறீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு யாம் வருது. மசூத் அலிசா உதாரணம் உண்டு. மசூத் அலிசா ரஹமத்துல்லாஹி அலைஹி பயன்ல சொல்றாரு, ஒரு ஹஜ்ரத் வந்து ஜும்மா பயன் செஞ்சாராம். நல்ல ஒரு ஜும்மா. என்ன ஜும்மான்னு சொன்னா அண்டக்காரருடைய தலையங்க உடுப்ப பத்தி. இதை பத்தி உடுப்பு. அப்ப முதலாவது உடுப்ப மூணா பிரிச்சாரு, ஃபர்வான பகுதி. ரெண்டாவது அதாவது முருவாட், மனித சமூகத்துடைய வழக்கத்திலுண்டி இதில் மறைச்சிருது, அது கட்டாயம், அது அது வாஜிபுடைய இடத்துல வரும். மூணாவது தலப்பாக்கற்ற சுண்ணத்தான கர்மம். அப்ப ஃபர்ல பத்தி எல்லாம் பேசினாரு. ஃபர்ல என்ன? தொப்புள்ளிருந்து கருமுட்டங்கால இருந்து இதுவரைக்கும் மறைக்கோணும், இது கட்டாயம், ஃபர்து, மாலாயத்தி, முபிகள், வாஜிப் இல்லாத வாஜிப், வாஜிப் எல்லாம் பேசினாரு. ரெண்டாவது அதை முடிச்சிட்டு ரெண்டாவது வந்தாரு, அதாவது ரெண்டாவது வந்தாரு அடுத்த கட்டம், உடம்ப மறைக்கிறது, மனுஷனுடைய உடம்ப மறைச்சிருது, இப்படிப்பட்ட உடுப்பு கொடுக்கிறது. சரதாசர பனியம் போட்டிருந்தாங்க, அந்த பனியன் இப்படி இருந்துச்சு, இதை பத்தி எல்லாம் பேசினாரு. மூணாவது சொன்னார் தலப்பா கட்டுறது, தலப்பாவுடைய சிறப்பெல்லாம் பேசினாரு. இப்போ ஒருத்தர் பள்ளியூருக்கு வந்தாரு, தலப்பாவுடைய சிறப்பு போற நேரத்தில், எந்த நேரம்? என்ன நேரம்? தலப்பாவுடைய சிறப்பு போற நேரம். இவர் பார்த்தார் இவ்வளவு பெரிய சிறப்பா தலப்பாவுக்கு, சாரத்தை கரடி தலப்பா கடித்தாரு. இதுதான் எங்க ஹாலாத். ஹஜ்ஜிக்கு போற சிறப்பை படிச்சோம், அதுக்கு முந்தி உள்ள ஒன்றும் தெரியா, அதுக்கு முந்தி உள்ள ஒன்றும் தெரியா. இவர் ஹஜ்ஜிக்கு போனாரு, இங்க பொண்டாட்டி புள்ள இங்கெல்லாம் ரோட்டுல மச்சண்ட வீட்டுல, யாருங்க மகரம்? யாரு மகரம்? நீங்க ஹஜ்ஜில போயிட்டு கொண்டு லப்பைக் லப்பைக்ன்றீங்க, உங்களோட குடும்பத்துக்கு யாரு மகரம்? உங்களோட மனைவி என்ன பாடுபடுறா? இருப்பிடம் என்றத பத்தி குர்ஆன் ரொம்ப ஆழமா பேசிக்குது. வீடு கொடுக்கோணும், வீடு இல்லாம கல்யாணம் இல்ல. அல்லாஹ் சொல்றான் வீடு எப்படி கட்டணும், வீடு கட்டி எப்படி கட்டணும். நான் சென்ற கிழமை வெள்ளிக்கிழமை எங்க மினன் பள்ளியில புதுக்கடையில ஜும்மா தினம் இந்த தலையங்கம், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில வீட்டினுடைய முக்கியத்துவம், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வீடு முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தேன் பூச்சியினுடைய வீட்டை பத்தி. எந்த ஊடு? தேன் பூச்சி, தேனி, தேனி பீஹனி பி, இதனுடைய வீட்டை பத்தி குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். மனுஷன் வீட்டை பத்தி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஔஹா ரப்புக இல நஹ்லி அன் இத்தஹிரி மினல் ஜிபாலி புயூதன் வமின அஷ்ஷஜரி வமிம்மா யஅரிஷூன். அல்லாஹ் சொல்றான் நாங்க தேன் பூச்சிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம், படிச்சு கொடுத்திருக்கிறோம். என்ன தெரியுமா? நீ வீடு கட்டக்குள்ள நல்ல என்வயர்மெண்ட்ல வீடு கட்டணும். எந்த என்வயர்மெண்ட்ல உனக்கு ரிசோர்ஸ் கிடைச்சுவோ அங்கதான் வீடு கட்டணும். எந்த என்வயர்மெண்ட்ல உனக்கு ப்ரொடக்ஷன் இருக்குதோ அங்கதான் வீடு கட்டணும். யாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது? தேனிக்கு. பாருங்க கொழும்புல நாங்க இருக்கிறோம், கொழும்புல எங்கேயும் காட்ட மாட்டீங்க தேன் பூச்சி வீடு கட்டி வைத்த கட்டிக்கிறாங்க. தெரியும் இங்குள்ள எல்லாம் இபிலீசுகள், இது எனக்கு இங்க ப்ரொடக்ஷன் இல்ல, இங்க ப்ரொடக்ஷன் இல்ல, கல்லடிச்சு பாப்பான், சும்மா கிண்டி பாப்பானுகள். இங்குள்ள புள்ள எல்லாம் யாரு? சுபஹானல்லாஹ். யாரு? ஒரு தேனிக்கும் தெரியும் அது. ஒரு நாள் கொழும்புல தேன் பானை குடிச்சுவோம், ஆனா தேன் ஹவுஸ் இல்லைங்க, இங்க இல்ல. அல்லாஹ் சொல்றான்
அதுக்கு தெரியும் எனக்கு எங்க புரொட்டக்ஷன் இருக்குது, அங்கத்தான் பேய்த்து வீடு கட்டும். இரண்டாவது, எனக்கு எங்க பாணி கிடைச்சும், எங்க பூ இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நாங்க தேன் பூச்சிக்கு சொல்லிக் கொடுத்தோம், உண்ட வீடுகளை மலைகளுக்கு மேல கட்டு. இரண்டாவது, மரங்களுக்கு மேல கட்டு. மூணாவது, விவசாய பூமிகளுக்கு பக்கத்தில் கட்டு. விவசாயம் செய்யறாங்க, பெரிய வயல் இருந்தா அந்த வயலுக்கு பக்கம் பக்கத்தில் உள்ள மரங்கள்ல நியாயமான தேன் இருக்கும். ஏன் காரணம் என்றால், அதுல பூக்கக்கூடிய பூக்கள்ல பேய்த்து இந்த தேன் பூச்சிகள் என்ன செய்யும் என்றால் மொச்சி அந்த பாலை குடிக்கும், அதை கொண்டு போய் தேனியாக மாற்றி எங்களுக்கு தரும். ஒரு தேன் பூச்சிக்கு வீடு கட்ட தெரியும், அது பார்க்கிறது ரெண்டு விஷயம், புரொட்டக்ஷன் எங்க இருக்குது. ஆனா நாங்க வீடு கட்டிடத்தில் பார்க்கிறோம் என்ன புரொட்டக்ஷன், கள்ளம் வரக்கூடாது, மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ளுக்கு வரக்கூடாது, வெயில் விழுந்தா வெளிச்சம் உள்ளுக்கு வரக்கூடாது. ஆனா எங்க பிள்ளையோட ஆத்மீகம், எங்க பிள்ளையோட ஸ்பிரிச்சுவலிட்டி, எங்க பிள்ளையோட கண், எங்க பிள்ளையோட காது, ஏண்ட கண், ஏண்ட காது, என் மனைவியிட கண், என் மனைவியிட காது, என் மனைவியிட வாய், இங்க அவர் கருக்கு புரொட்டக்ஷன் இருக்குதா? சுபஹானல்லாஹ். வீடு கட்டக்குள்ள கள்ளன் வராம பாதுகாக்கிறத விடவும் எங்கட கண்ணை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, எங்கட பிஹேவியர் பாதுகாத்துக் கொள்றதுக்கு, எங்கட ஆத்மீகத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்க வீடு கட்டணும். வீடு கட்டலுமாங்க, இந்த கொழும்புக்கு அப்படி வீடு கட்டேடா, கொஞ்சம் கொழும்புக்கு வெளியே போங்க, கொஞ்சம் ஸ்பிரிட் ஆகுங்க, கொஞ்சம் விசாலமாகுங்க, நாலு பக்கம் பெரிய சுகரை கட்டி அதுல ஊட்ட கட்டுங்க. அப்ப இத பத்தி பேசுறா தனியொரு தலையங்கமாக பேசணும். எங்க வீட்டுக்கு சொன்னாங்க, ஒரு பெண்ணை பொறுத்த வரையில நேச்சுரல் கால், இயற்கையாக அவளுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று தான் வெளிவாசலுக்கு போகணும், டாய்லெட்டுக்கு போகணும். சொன்னாங்க, பெண்களை பார்த்து நீங்க வீட்டுக்கு வெளியே இருக்கும் போக வானம், புகாரி ஷரீஃப்ல கிதாபு ஆதாவி பைத்துல் ஹலான்ற பாடத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து உங்களோட வீடுகளுக்கு உள்ளேயே பைத்துல் ஹலாக்கள் உருவாக்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு புரொட்டக்ஷன். வாஷ்ரூம் வீட்டுக்குள்ள வரணும், இது இஸ்லாமிய கலாச்சாரம், இது இஸ்லாம் சொல்லி தந்த பண்பாடு. கல்யாணம் முடிக்கிறவங்க முதலாவது பார்க்கணும், வீடு கொடுக்கணும். அப்ப வீடு பிடிக்கணும், வீட்டை பற்றி குர்ஆன் மிச்சம் பேசிக்கிறது, நாலு விடயம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹான ஹதீஸ், ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸ சரிகண்டு இருக்கிறாங்க, சஹீஹ் என்று சொல்லி தந்த ஜாமிஉ ஸஹீஹ் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலு விடயங்கள் யாருக்கு கிடைக்குமோ அவனுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைச்சி விட்டது. எத்தனை விடயம்? நாலு விடயம். லேசா ஞாபகம் வைக்க, லேசா ஞாபகம் வச்சுங்க. நாலு விஷயம், முதலாவது சொன்னாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு ஸாலிஹான மனைவி. அப்ப நீங்க நினைச்ச வானம் கிடைச்ச இல்லன்னு சொல்லி கிடைச்சிருக்குது, நல்லதாக நாங்க மாற்றிக்கொள்ள பார்க்கணும். ஒரு ஆணுக்கு சாலிஹான மனைவியை போல ஒரு பெண்ணுக்கு சாலிஹான கணவன். முதலாவது விஷயம் அதுதான், சாலிஹான லைஃப் பார்ட்னர், சாலிஹான ஒரு மனைவி, சாலிஹான ஒரு கணவன், மாஷா அல்லாஹ். ரெண்டாவது சொன்னாங்க, வல் மஸ்கனுல் வாஸ், கொஞ்சம் விசாலமான வீடு. இது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடையாளம், ஒரு மனிதனுடைய சாதத்துக்கு அடையாளம், விசாலமான வீடு. வீடு கொஞ்சம் விசாலமாக இருந்தால்தான் யாரை கூப்பிடலும், விருந்தாளியை கூப்பிடலும், உளமாக்கலை கூப்பிடலும், குடும்பத்தை கூப்பிடலும், உம்மா பாப்பாவை கூப்பிட்டேன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலும். எங்க வீட்டுல நாலு ரூம் வேணும், இருக்கிறதே ரெண்டு ரூம், இப்ப யார கூப்பிட? விருந்தாளி வாழ்ந்தாலே முகம் வாடி பேய்த்திடும், தங்கு வாங்கலோ தெரியனா, அப்படி பயம். ஏன் பயம் வரத்தான் செய்யும், ஏன் வீட்டுல இடம் இல்லை. வீடு கொஞ்சம் விசாலமாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் விசாலமாக கட்டும். எதுக்கு? விருந்தாளிகள் வருவாங்க, நோயாளிகள் வருவாங்க, எங்களை ஊட்ட கொஞ்சம் விருந்தாளிகளுக்கு இடமாக மாற்றுவோம். சொன்னாங்க, விசாலமான வீடு. வெறுமனே ஹதீஸாக மட்டும் சொல்லல, துவாவாகவும் கேட்டாங்க, துவா கேட்டாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இதுவும் ஜாமிஉ ஸஹீஹில வந்த ஒரு ஹதீஸ். சொல்றாங்க சஹாபாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஸன்பி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, வவஸ்ஸிலி ஃபீ தாரி,
என்ற வீட்டை விசாலப்படுத்துவாயாக, என் வீட்டை கொஞ்சம் விசாலப்படுத்துவாயாக. வபாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, எனக்கு எதெல்லாம் தந்திருக்கிறாயோ இதுல கொஞ்சம் பரக்கத்து செய்வாயாக. வீடு கொஞ்சம் விசாலமாக இருக்கணும். நாலாவது சொன்னாங்க, மூணாவது சொன்னாங்க, வல் ஜாரு சாலிஹ், நல்ல ஒரு சாலிஹான பக்கத்து வீட்டுக்காரர். சுபஹானம், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகள் அதா செய்யும். அவங்க மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்துங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களை இபாதத் என்று நினைச்சு கண்ணியப்படுத்துங்க. வெறுமனே நல்ல ஐக்கோரம் அல்லையா, எங்களை காட்டோம் அவங்களுக்கு, அவங்களுக்கு பயந்து ஐஸ் வைக்கிறதுக்கு இல்ல, அப்பா ரெண்டு பேரும் நீக்கிறாங்க, மௌத்தா போக்குள்ள காணிய தந்து வைத்துருவானு தெரியா, நல்ல ஐப்பம் அதுக்கு அப்படி நீக்கிறாங்க. ஆக்கள் அப்பா உண்டு மாட்சி மன நீக்கிறாங்க, அப்படி நினைச்சு கொழும்புல என்ன ஒத்த நினைச்சாரு, பக்கத்தோட வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் பொம்புல பொம்புல மட்டும் தான் யாருமே இல்ல, இவர் போயிட்டு நல்ல ஹிதமஸ், யாரு வைத்து பக்கத்து வீட்டுக்கார நல்ல ஹிதமத். கடைசிக்கு என்னாச்சு, பெரிய ரூடு ஹிதமத் நல்லா நடக்குது, நல்ல சப்பாயம். இவர் நினைச்சாரு மாஷா அல்லாஹ் எனக்கு தான் லாஸ்ட் வீல் இருக்கிறோம் தெரியாது சொல்லி, யாரு இவரு. கடைசிக்கு இவர் மண்டைய போட்டு அடுத்த நாள் சேர்ந்து வந்தாங்க, வந்தா புதிய லொக்க போட்டாங்க இதுக்கு வீட்டுக்கு, அவட லாஸ்ட் வீல் ஒட்டினாங்க, வீட்டு கதல் ஒட்டு போயிட்டாங்க, பார்த்தா அது சேஜி கேக்கனவே எழுதப்பட்டிருக்குது. அப்படி யாரும் நினைச்சியவாரம் எங்களுக்கு தருவாங்க நினைச்சு வைத்து யாரும் ஆசைப்பட்ட வாரம். விஷயம் பக்கத்து காராக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, உதவி செய்யுங்கோ, சதக்கா கொடுங்கோ, ஹதியா கொடுங்கோ, சேர்ந்து வாழுங்கோ. அல்லாவுக்கு அவடி மட்டும், அல்லாவுக்கு அவடி நேபர் நல்ல ஐக்கோணம். இதனால இஸ்லாம் சொல்லிக்குது, உங்களோட ஊட்டை நீங்க விற்க போறீங்க, உங்களோட வீட்டை நீங்க விற்க போறீங்க, பக்கத்து ஊட்ட நீங்க முதலாவது பேப்பர்ல போடக்கூடாது, ஹிட்டர்ல போடுறோம் இல்ல, புளோக்கர்ட்ட சொல்றோம் இல்ல, நீங்க முதலாவது பேத்து உங்களோட நேபர்கிட்ட சொல்லணும், ஐ ஹாவ் எ இன்டென்ஷன், எனக்கு ஐடியா உண்டு இந்த ஊட்டை விற்கிறதுக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, முதலாவது உங்களுக்கு தான், முதலாவது உங்களுக்கு தான், இது அவரோட ரைட்ஸ், இது சுஃபா. பக்கத்து காரண்ட ரைஸ் தோண்டுது சொன்னாங்க சொல்றவங்க கானஜி பிரீலி யூசைனி ஜிபிலேஸ்லாமாங்க எனக்கு நசிஹத் செஞ்சு கொண்டே இருந்தாங்க இது வரைக்கும் சொன்னா எனக்கு ஒரு பக்கத்துல பயம் வந்து விட்டது அனந்தர சொத்துல பங்கு கொடுக்க வேண்டி வருமோ தெரியாது சொல்லி அந்த அளவுக்கு அனந்த பக்கத்து காரர் நேபர்களை பத்தி இஸ்லாம் பேசிக்கிறது எனவே நல்ல ஒரு பக்கத்து காரர் மூணாவது நாலாவது சொன்னாங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் என்ன வாகனம் கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம், ஒரு மனிதனுடைய சாதத்துக்கு அடையாளம் இது. வல் மர்கபுல் ஹனி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம், ஒட்டகத்தில் போற காலம், குதிரையில போற காலம், கழுதையில போற காலத்தில் கம்ஃபர்டபுளான BMW, கம்ஃபர்டபுளான மெர்சிடிஸ் பென்ஸ், கம்ஃபர்டபுளான லெக்சஸ், கம்ஃபர்டபுளான வாகனத்தை பத்தி இஸ்லாம் பேசிருக்கு. அந்த காலத்தில் உள்ள கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் ஸ்டார்ட் பண்ணினா மறுபடியும் யாரும் தள்ள தேவையில்லை, சும்மா போகும், அப்படி சும்மா போகும், எந்த கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாகனங்கள் இப்ப வச்சிருக்கிறார் எங்களுக்கு. சொன்னாங்க இது நாளும் யாருக்கு கிடைச்சிருமோ அவங்க அவர்களுக்காக நான் சொல்ல இல்ல, நீங்க லெக்சஸ் வாங்குறதுக்கு போங்க இஸ்லாமிக் பேங்குக்கு சொல்லிய அந்த மண்டக்குத்தை தூக்கி தள்ளப்படுவோம் மாடம். இது நாலு முக்கியமானது. அல்லா எங்களுக்கு சொந்தமா தர இல்லட்டும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏராளம் இருக்குது மாஷா அல்லாஹ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இந்த சபையில் உள்ள முழு பேரும் பாவிச்சோம், அப்படித்தானே? ஏலங்கா யார் ஸ்ரீலங்கனையான்னு சொன்ன பப்ளிக் இல்லையா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது. நீங்க யாரும் சொல்லுவாரு நாங்க எங்க சொந்த வாரத்தில் மட்டும்தான் போறோம் சொல்லி, நீங்க சொந்த வாரத்தில் போன வீட்டுல பிளைட் நிப்பாட்டிக்கும், அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் பாப்பா, ஏதோ ஒரு வகையான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நாங்க அது ஏறி போறோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் இது, அதனால இந்த மொண்டு சொல்றது இஸ்லாம் சொல்லுது, வீடு கட்டக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய முறை, வீட்டுள்ளுக்கு கடைபிடிக்க வேண்டிய மார்க்கம். வாப்பா மாதிரி யோசிக்கணும், மகரம் இல்லாதவங்க யோசிக்கணும், ஹதீஸ் இதெல்லாம் வீடுகளை பத்தி இஸ்லாம் பேசின விஷயங்கள். ஒரு மனைவிக்கு வீடு கொடுக்கணும், நான் கண்களை போக விரும்பல, நேரம் பறந்து கொண்டிருக்குது. ஒரு மனைவிக்கு வீடு கொடுக்கிறது கட்டாயம், எப்படி வீடு கொடுக்கணும் என்றா, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். எங்களுடைய நபியை எப்படிப்பட்ட ஒரு நபியாக நாங்கள் பேசுறது,
எல்லாரும் சொல்லுவாங்க நபியை பத்தி பேசக்குள்ள வெறுமனே சொல்றது வயித்துல கள்ள கட்டின சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம். அதான் பேசுறது. வயித்துல கள்ள கட்டினாங்க, ஒரு கல்லல்ல ரெண்டு கல்லு, உண்மைதான், சந்தேகம் இல்லை. நபியினுடைய ரெண்டு கட்டம் இருக்குது, ஆரம்ப கட்டம் கடைசி கட்டம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பிறகு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டு விட்டது, நல்ல கனிமத்துடைய பொருட்கள் வருகிறது. இப்ப இந்த காலத்துல கூட ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வைங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையான விடயங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தெரிந்தாங்க. பொறாமக்காரனுடைய பொறாமை விட்டு பாதுகாப்பாயாக, சூரியக்காரனுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பாயாக, கண்ணூத்த விட்டேன் பாதுகாப்பாயாக. இப்படி குல் அஊது பிரப்பில் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப். இதெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ், பாதுகாப்பு, கார்மானம் தேடுறது அல்லாஹ்விடத்தில். இதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதுகாப்பு தேடினாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கேட்டாங்க அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. நிராகரிப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், சிறுக்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹுக்கு இன்னும் ஒன்றை பார்ட்னராக ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். இதை கேட்டது போல இரண்டாவது கேட்டாங்க சல்லலசமோங்க, எல்லா வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன், பவட்டியை தந்துடாதே அல்லாஹ், வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். இது நபியினுடைய ஹதீஸ். யாரும் சொல்லவானம் நபி ஏழை என்று சொல்லி, நபி ஏழை இல்ல. நபியுடைய வீட்டில் எப்பயும் வாகனம் இருந்துச்சு. நபி சகோதரமாக 9 மனைவி இருந்தாங்க, 9 பேருக்கும் வீடு கொடுத்தாங்க. செப்பரேட் ஹவுஸ், செப்பரேட் ஹவுஸ். வஸ்குர்னமா யுத்லா ஃபி புயூதிக்குன்ன, 9 பேரையும் செப்பரேட் ஹவுஸ்ல வாழ வச்சாங்க. 9 பேரும் நீங்க என்ன மனைவிமார் தானே ஒரே ரூம் முடியும்னு சொல்லி ஹாஸ்டல் நடத்தல்ல, ஹாஸ்டல் நடத்தல்ல. ரெண்டு கட்டு கட்டில் போடவும் இல்ல, டபுள் டேக்கர் கட்டில் இருக்குது, அது போடவும் இல்ல, செப்பரேட் ஹவுஸ். ஹதீஸ்கள் இருக்குது, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியினுடைய மனைவிமார் ஒரு மனைவி, அவருக்கு 2 வாகனம் இருந்துச்சு. எத்தனை வாகனம்? 2 வாகனம். நபியினுடைய ஒரு மனைவி தான் மாரியத்துல் குத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பாருங்க இஸ்லாத்தை அவங்களுக்கு அரபிக் தெரியும், சமாளிச்சக்கூடியவங்க. இவங்க பழகிறாங்க. ஒரே ஒரு பொம்புல இருந்தா மாரியத்துல் குபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவ வந்து மிஸ்ர் நாட்டு பொம்புல, நைல் நதிய கண்டவ, பச்சை பசேர்ந்த சூழலை பார்த்தவ, அந்த அந்த மில்கே கவு என்று வர்ணிக்கப்பட்ட அந்த மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்த ஒரு பொம்புல, அவளை கொண்டு மதீனாவுடைய மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள பாலைவனத்தில் வாழ வைக்கல. சரசமோங்க சரச சொன்னாங்க, உனக்கு இந்த இந்த சூழல் சரிவர மாட்டாதும்மா, நீ பேத்து அவாலியில வாழ்ந்து சொல்லி மதீனா முனவராவில் அவாலி என்ற இடத்துல, அந்த அவாலி என்ற பிரதேசம் இப்ப வரைக்கும் பச்சை பசுமையான பூமி, அங்க கொண்டைத்து வாழ வச்சாங்க. இன்றைக்கும் பேத்து பார்த்தா அங்க விலங்கு அங்க இருக்குது. பேரு உம்மு இப்ராஹிம், உம்மு இப்ராஹிமுடைய கிணம் என்ற ஒரு கிணம் அங்க இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மார்கள் இப்படி நடத்தாட்டினாங்க, செப்பரேட்டாக. உங்களோட உம்மக்கு வேலைக்காரியம் அல்ல, உங்களோட தங்கச்சி ஆபீஸ் போயிட்டு வரும் வரைக்கும் அவட புள்ளைய பார்க்கிற யாரு? சேவன்களும் அல்ல. இதெல்லாம் நடக்குது பாப்பா, இதெல்லாம் இன்றைக்கு நடக்குது. நான் கவுன்சிலிங் செய்யறேன், எத்தனையோ பேர் வாராங்க, அழுது கொண்டு வாராங்க. என்ன ஹசரத் இது? நாங்க நினைச்சு போனோம் மனைவியாக வாழ்றதுக்கு, அங்க போயிட்டு பார்த்தா அவங்க உம்மக்கு சோறாக்கோணும், வாப்பக்கு ஆபீஸுக்கு சோறு கடைக்கு சாப்பாடு கட்டி அது போனோம், அவர் பஹ்ரைன்ல இருக்கிறாரு, அவர் இத்தால் இருக்கிறார், நான் ஜித்தால் இருக்கிறேன், யாரு நினைச்ச உங்களுக்கு கல்யாணம் இருக்கு முடிக்க வானம் யாரும். மாமி மருமகள் அப்படி நடத்தாட்டும் கூடாது, மருமகள் அதுக்குரியவளும் அல்ல. இப்படிப்பட்ட வைஃபாக மனைவியை யாராவது நடத்தாட்டினா அவன் அல்லாஹிடத்தில் குத்தவாளி. நல்லா வச்சுக்கோங்க, உங்களோட உம்மா உங்களுக்கு தான் உம்மா, உங்களோட உம்மா அவங்களோட மரும வைஃபுக்கு உண்மை இல்ல, அவன் பார்க்கணும் என்ற கட்டாயப்பட அவக்கு இல்ல. உங்களுக்கு அவ பாரு என்று சொல்லி பணிக்கவும் முடியாது, அவளாக பார்த்தால்
அதோட பெருந்தன்மை. அவளாக பார்த்தால் அதோட பெரும் சிவத்து. எங்கட மனைவிமார்கள் அப்படிப்பட்டவங்க தான் நிச்சயமாக. எங்கட மனைவிமார்கள் அப்படிப்பட்டவங்க தான் நிச்சயமாக. அல்லாஹ் அந்த பாக்கியம் நிறைந்த பெண்களாக நம் அனைவருடைய மனைவியரை அல்லாஹ் வைப்பானார். எனவே ஞாபகம் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நாங்க செப்பரேட்டாக வாழ்றோம் எந்த அளவுக்கு ஹதீஸ் வந்திருக்கிறது, தஸ்ரீ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி வந்தா நபீதத்தில் வந்து சொன்னா, யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வீட்டுக்கு நான் ஒரு தோட்டத்தில் இருக்கிறேன், ஒரு தோட்டம் ஒரு வேடம் ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ஒரு ஆக்ஷன்ல. அந்த ஆக்ஷன்ல இருக்கிறத வாப்பவோ என் பிள்ளைகளோ விரும்புறத நான் பார்க்கிறத விரும்பவே மாட்டேன். என் வாப்பா என் யாருமே அந்த நிலைமையில் என்ன பார்க்க கூடாது. என் கணவனை தவிர நான் அப்படிப்பட்ட ஒரு சூரத்தில் என் வீட்டுக்குள் இருக்கிறேன். இப்ப ஃபயாத்தில் அப் என் வாப்ப அப்படியே வாராரு, ஃபயதுகுலு அலைய சும்மா அப்படியே முருசுன்னு வாராரு, இப்ப வீட்டுக்குள்ள வாராரு. வஇன்னஹு லா யஸாலு யதுகுலு அலைய ரிஜுல் என் வீட்டுக்குள்ள மக்கள் வாராங்க. நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ், இவங்களுக்கு என்ன சொல்ல, என்ன புத்திமதி சொல்ல? அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, வாப்பமார் யோசிக்கணும், புள்ளைகள் யோசிக்கணும். என்ன வாப்பா புள்ளைக்கு இந்த லோண்டா மத்தாக்களுக்கு என்னலோ இருக்கும்? குர்ஆன் சொல்லுது, குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, யா ஐயுஹல்லதீனா ஆமனு லா யத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா ذلك خير لكم. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய வீடு அல்லாத இன்னொருவருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதாக இருந்தால், உங்களோட மகள் தவுடு உங்களோட ஊடு இல்ல அது மகள் தவுடு, உங்களோட மகன் தவுடு உங்களோட ஊடு இல்ல அது மகன் தவுடு, உங்களோட வாப்பாவோடு உங்களோட ஊடு இல்ல அது வாப்பட ஊடு, உங்களோட நானவுடு உங்களோட ஊடு இல்ல நானட ஊடு. உங்களோட ஊடுன்றது நீங்க வசிக்கிற ஊடு, நீங்களும் உங்களோட மனைவியும் வசிக்கிற ஊடு. அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களுடைய வீடு அல்லாத இன்னொருவருடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழைவதற்கு முன்னால ஃபஸ்தஅனிசு ஹத்தா தஸ்தஅனிசு ஒன்றிருக்குது இஸ்ன் தஸ்தஅனிசு என்ற குர்ஆன் இருக்குது, தஸ்தஅதினு இஸ்ன் அனுமதி வாங்குறது, அனுமதி வாங்கணும். அனுமதியில ரெண்டு இருக்குது, ஒன்று இருக்குது வாயால அனுமதி தாரது, இன்னும் ஒன்று இருக்கிறது வாயும் உள்ளமும் சேர்ந்து அனுமதி தரும். குர்ஆன் சொல்லுது, ஒரு ஆளுடைய வீட்டுக்கு நீங்க போறதுக்கு வாயும் உள்ளமும் சேர்ந்து அனுமதி வேணும். எந்த அனுமதி? வாயும் உள்ளமும் சேர்ந்து அனுமதி. உங்களை கண்ணியமாக வரவேற்கிற சூழல் அங்கு இருக்கணும். மனக்கசப்போட மன வெறுப்போட உதாரணமா வச்சு உங்களேன், நோம்புல 10 மணி வரைக்கும் தூங்குற நல்ல தூக்கம், ஒத்தர் வந்து பெல்லடித்தாரு பாலை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுவாங்க? 8 மணிக்கு ரிங் ஆகுது பெல், எப்படி இருக்கும்? என்ன செய்ய? எந்த தரித்திரியம் பிடிச்சவனோ தெரியாததான் கால துறப்பைக்கு வைத்து பார்த்தா ஒத்தர் வந்திருக்காரு, உங்களுக்கு ஒன்னும் செய்யல, ரிஃபியூஸ் பண்ணல, நீங்க அவர் உள்ளுக்கு எடுப்பீங்க, அனுமதி கொடுப்பீங்க. அவர் சொல்றாரு, தூக்கத்தை கலைச்சிட்ட மன்னிச்சுக்கோங்க சொல்லி. இதாகப்பெரிய முட்டாள்தனமான வார்த்தை, இதாகப்பெரிய முட்டாள்தனமான வார்த்தை. என தூக்கத்தை கலைச்சி போட்டு கலைச்சிட்ட மன்னிச்சு சொல்லுமா? இது கூடாது, கூடாது. இஸ்லாம் சொல்லித்தந்த நாகரிகம் இதெல்லாம். ஒரு ஆளுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னால இந்த காலத்துடைய நாகரிகம் ஒரு SMS ஒரு கால், நான் வாரேன். மனை ஏந்த வீட்டுக்கு போக முன்னாலேயே அறிவித்துட்டு போன்னு சொல்ற மார்க்கம் நாங்க இருக்கிறோம். சும்மா போக கூடாது, சும்மா போகேதா? அப்ப வீட்டுக்குள்ள அப்ப அவருக்கு அனுமதி கொடுப்பீங்க, அது இது அனுமதி வழங்கப்படுச்சு. ஆனா உள்ளத்தால கொடுத்த அனுமதி அல்ல, எங்கடா போமாட்டானு இருப்பீங்க. ரெண்டாவது உள்ளத்தால கொடுக்கிறீங்க அனுமதி. ஒத்தர் வாரன் இருக்கிறார், ஏற்பாடு செஞ்சு அவரை வரவேற்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு அப்படித்தான் நீங்க போகணும்.
ஊட்டுக்கு போற அனுமதி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுங்கோ. நிக்காஹுக்கு முன்னால, திருமணத்துக்கு முன்னால சொந்த இருப்பிடம் எங்களுக்கு இருக்கணும். இது இரண்டாவது. மூணாவது என்ன? மூணாவது என்ன? உடுப்பு, சாப்பாடு. இது கொடுக்கறதுக்குரிய வசதி எங்கள்கிட்ட இருந்தா தான் கல்யாணம் முடிக்க ஏலும். இது கல்யாணத்துக்கு முந்தி உள்ள ஆக முக்கியமான கட்டம். பெண்களை பொறுத்த வரையில கல்யாணம் முடிக்கிறதுக்கு பெண்களுக்கு என்ன வேணும் என்றால், அவங்களுக்கு இருக்க வேண்டிய எசென்சியல் கட்டாய தேவை சொன்னால், அவக்கு தேவை இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு தேவை இருக்கணும். அவ சொல்றா, நான் படிச்ச போறேன், எனக்கு கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ற ஐடியாவே இப்ப இல்ல, எனக்கு அந்த பத்தி இன்ட்ரெஸ்ட் உண்டு, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யோசிச்சது இல்ல, நான் பிஎஸ்டி முடிச்சிட்டு தான் செய்ய போறேன். அவ கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் அவக்கு முடிச்ச கூடாது. நீங்க அவக்கு முடிச்சு கொடுத்தா அங்க ப்ராப்ளம் தலாக் என்றது வரத்தான் செய்யும். எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்க. இது மிக முக்கியமான விஷயம். அடுத்த தலையங்கம், மூணாவது தலையங்கம் தான் ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ். நான் இதுக்கு முந்தைய இதை பத்தி பேசியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி பேசுறேன், தயவு செஞ்சு சொல்றேன். அன்பான பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, இன்னும் ஒரு குடும்பத்தை யாரும் கஷ்டத்தில் போட வேணும். ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. நீங்க உங்களோட மகண்ட மனசை மாத்த போறீங்க, உங்களோட மகள்ட மனசை மாத்த போறீங்க, உங்களோட குடும்பத்துடைய மானத்தை பாதுகாத்துக்கொள்ளணும், மரியாதையை பாதுகாக்கணும் என்றதுக்காக வேண்டி நீங்க அவருக்கு ஒரு விஷயத்தை ஒழிச்சு மறைச்சு யாருக்குமே சொல்லாம நீங்க அப்படி அதுக்கு மேல என்னத்தன் எல்லாம் பூசி ஒட்டி மேலுக்கால் ஸ்டிக்கர்ஸ், நல்ல ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நீங்க கல்யாணம் செய்ய போறீங்க. ஆனா உங்களோட மகண்ட உள்ளத்தில் இது விருப்பம் இல்ல. இந்த ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் நடக்கும் என்றிருந்தா சல்லல்லா சொன்னாங்க, இது கல்யாணமே நடக்க இல்லைன்னு சொல்லி. மகண்ட கல்யாணத்தில் வாப்பக்கு எந்த தலையீடும் இல்லை. இஸ்லாமிக்கலையும் இல்ல, பைலோவும் இல்ல. பள்ளியில கல்யாணம் நடக்குது, பொண்ட வாப்பாட்ட எந்த மாப்பிள்ளையோட வாப்பாட்ட எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. கேட்கறதா? எந்த கேள்வியும் இல்ல. நீங்க விருப்பமான கேட்கறோம் இல்ல. அங்க வாப்ப சைன் பண்றது டாக்குமெண்ட்டும் இல்ல. மாப்பிள்ளையோட வாப்பக்கு எந்த ரைட்ஸும் அங்க இல்ல. ஆனா மாப்பிள்ளை விளங்கோடும் வாப்ப உம்மோட துவா வேணும், அது வேற விஷயம். வாப்ப உம்மா பைத்து மகனை போர்ஸ் பண்ணி, மகனை பலாத்காரப்படுத்தி, மகனை தலைய கழுவி, அவனுக்கு சக்தி எடுக்க வச்சு, வெற்றிலைய சப்பித்து சின்ன கொடுத்து, நேசிக்க வெட்டி, அந்த பூசாரிட்ட பெய்த்து, இங்க பெய்த்து, சுபஹானல்லாஹ் செய்த அட்டகாசம் எல்லாம் செஞ்சு நீங்க உங்களோட மகனுக்கு இன்னொருத்துல தெரியாம பூசி அப்பாவியான புள்ளைய முடிச்சு வைக்கிறீங்க. இந்த புள்ள நாளைக்கு டிவோர்ஸ் ஆகுது. இது லோக்கல்ல நடக்குது, இது இன்டர்நேஷனல்ல நடக்குது. நான் சொல்றேன், இந்த தவத்தை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தௌபா இல்லைன்னு சொல்லி. மௌத்துடைய கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களை பத்தி பயந்தாங்க. இன்னைக்கு விளையாட்டாகிட்டு வாப்பம்மாக்கு, இவரு கல்யாணம் முடிச்சோம் வாராரு, இந்த பிள்ளைய முடிச்சோம் வாராரு, இவங்க என்ன செய்யறாங்க, நீ முடிச்சா தெரியும் பார்த்துக்கோன்னு சொல்லி அலட்டி அழுது புலம்பி தலை குத்தலம் அடித்து எங்கேயோ முடிச்சு வைக்கிறாங்க. நீங்க நினைச்சிருக்கீங்களா உங்களோட மகண்ட வாழ்க்கை நீடிக்கும் சொல்லி? உங்களோட மகண்ட வாழ்க்கை நீடிக்காது, மகன் டிவோர்ஸ் ஆகுவாரு. அந்த புள்ள நாசம், அந்த புள்ள ரோட்ல, அந்த புள்ளைய கற்ப நாசமாக்கிட்டீங்க. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் எந்த காரணம் கொண்டும் இஸ்லாத்துல செல்லுபடியாக மாட்டாது, இஸ்லாத்துல கூடாத நிக்கா. நீங்க புள்ளக்கு மனம் விரும்பி சொல்லுங்க, நாங்க துவா செய்யறோம் வாப்பா, உன் கல்யாணத்துல ஹைர் நடக்கட்டும், ஆனா இஸ்லாத்துக்குள் இருக்கட்டும், நல்ல ஒரு புள்ளைய நல்ல ஒரு புள்ளைய விரும்பி இருக்கிறாய், நாங்க துவா செய்யறோம் என்று சொல்லி நீங்க வாழ்த்த பாருங்க. இல்லாம நீங்க பெய்த்து அதுல பெய்த்து மறுவா என்ன, அதை நீங்க நாசமாக்குவீங்க என்றிருந்தால் நீங்க அப்படி என்ன சொன்னா, ஆரம்பத்திலிருந்தே புள்ள வளர்த்திக்கணும். வாப்பட விருப்பம் தான் என் விருப்பம் என்ற அளவுக்கு நீங்க புள்ள வளர்த்திக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்த்த மாதிரி புள்ள வளர்க்கணும். இது வாப்ப புள்ள வளர்க்கல்ல. வாப்ப 25 வருஷம் சவுதியில, வாப்ப ஃபோரின்ல, கல்யாணம் பண்ணா தான் ஓடி வாரார். இங்க இவர் யாரு யாரு சொல்றாங்க, இட் இஸ் மை டாட் ஆஃப்டர் 25 இயர்ஸ். எஸ் இட் இஸ் மை டாட் ஆஃப்டர் 25 இயர்ஸ் அரைவ். கெஸ்ட் வந்த மாதிரி வாப்ப வந்து மகன் கல்யாணத்துக்கு, இது வாப்ப வாங்க, இது கெடா, இது வாப்ப இல்ல, இது வாப்ப இல்ல. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு, வாப்பாண்டு சொன்னா சுபகுக்கு பிள்ளையோட பள்ளி நீக்கணும்,
வாப்பாண்டு சொன்ன ஃபங்க்ஷன் மாவனுடைய வாப்பு இருக்கோணும். இன்னைக்கு எங்கட வாப்ப மாதிரி வெறுமனே தின்ன போடுற மட்டும்தான். வாப்பக்கு வேணும் மகனுக்கு தின்ன போடணும். மகன் திண்டா சரி, உடம்பு வளரணும். என்ன மன்னிச்சுக்கோங்கோ, இந்த கலாச்சாரத்தை உடுங்கோ, பிள்ளைகளோட இருங்கோ, பிள்ளைக்கு நேரம் கொடுங்கோ, பிள்ளையோட விளையாடுங்கோ, பிள்ளையோட ஸ்விம் பண்ணுங்கோ, பிள்ளையோட ரோட்ல போங்கோ, பிள்ளையோட தனியே கலைங்கோ, பிள்ளைகளோட இருக்க பாருங்கோ. இப்படி புள்ள வளர்த்தா அந்த புள்ள சொல்லும், இந்த வாப்ப எனக்கு எல்லாம் செஞ்சு தந்தது போல இதையும் செஞ்சு தருவார் இன்ஷால்லாஹ், நான் தேட தேவையில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு புள்ள வரும், புள்ள வரும். எனவே இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ. வெறுமனே புள்ளேட கல்யாணத்தை போய் தொடச்சி, நீங்க புள்ளேட கல்யாணத்தை உடச்சல்ல, இன்னும் ஒரு அப்பாவியான குடும்பத்துடைய வாழ்க்கையில கை வச்சுட்டீங்க. இது முதலாவது. பொம்புள புள்ளைய பொறுத்த வரையில ஒரு பொம்புள புள்ளைக்கு இஸ்லாம் சொல்லுது, மார்க்கம் சொல்லி இருக்குது, அவட ஹஸ்பண்ட அவக்கு சூஸ் பண்ண இயலும். வாப்ப குடைச்சேலாம், உம்மை குடைச்சோ மேலாது, வாப்ப உமக்கு போர்ஸ் பண்ணோ மேலாது, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, உங்களுக்கு எந்த பவரும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் செய்யலாம் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லியிருக்குது, மவல் எந்த எந்த புள்ளைய மகனை எந்த எந்த போய விரும்பி இருக்கிறாரோ அவரை பத்தி ஸ்டடி பண்ணி பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் கப்பல் சரி என்று சொன்னால், குஃபு இருக்கு என்றால் நீங்க நிக்காக செஞ்சு வைக்கத்தான் ஆகணும். நீங்க நிக்காக செஞ்சு வைக்க இல்லை என்றால் இஸ்லாம் கொடுத்த பவர், இஸ்லாம் கொடுத்த இஸ்லாம் பை லோ, இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி இருக்குது, உண்ட கேஸ நேர எடுத்துக்கொண்டு நீங்க பள்ளிக்கு போக தேவையில்லை, நீங்க ஹாக்கிம் காதிட்ட போங்கோ, காதிட்ட போய் சொல்லுங்க நான் இவரை விரும்புறேன், நான் இவரை நிக்காக செய்யணும், ஆனா இந்த வாப்ப எனக்கு முடிச்சு தாரார் இல்லைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு வாப்ப என்ன செய்வார், காதி என்ன செய்வார், வாப்பவ கூப்பிடுவோம் காதி கோட்டுக்கு, வாப்பவ பார்த்து காதி சொல்லுவாரு நீங்க முடிச்சு வைங்கோன்னு சொல்லி, அவர் முடிச்சு வைக்க மாட்டேன் என்று அடம்பிடிச்சால் அவருடைய அந்த விலாயத்துடைய பவர் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரேட் அவே அது காதிக்கு டிரான்ஸ்பராகிடும், காதி நிக்காக செஞ்சு வைப்பார். இது பை லோ, இஸ்லாமிக் லோ. இது நீங்க பேச்சு அங்க படிச்ச புள்ளை எல்லாம் வந்தது பிறகு நீங்க சொல்றீங்க இல்ல எங்க குடும்பத்துக்கு சரியில்லை, இது நீங்க முடிச்சேல நாங்கத்தான் முடிச்சு வரணும் என்று சொன்னா இந்த கவர குடும்பத்துக்கு சரியில்லை, நாளைக்கு டிவோர்ஸ் ஆனா இன்னும் சரியில்லை உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு போய் வந்து நினைக்கிறேன் சபையில் இருப்பார் என்று சொல்லி நான் இந்த கேஸ் ஸ்டடியை சொல்ல காரணம் என்ன சொன்னா விளங்கிக் கொள்ள சொல்றேன். ஒரு கேளை விரும்பி இருக்கிறார், பல வருடங்களாக விருப்பம், இந்த வீட்டுக்கு போற அந்த வீட்டுக்கு வார, இதெல்லாம் சகஜம். அப்ப கல்யாணம் முடிக்க போறேன் என்று, இந்த பிள்ளையத்தான் நான் முடிக்க போறேன் என்று மவள் செல்ல வாப்பாட்ட குடும்பம் மறுபக்கம் நிற்கும், வெட்டுவேன் கொத்துவேன் அது செய்வேன் இது செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அதா இதா, சரியான சும்மா சும்மா துள்றாங்க. இப்ப இப்ப என்னாச்சு, இப்ப இந்த புள்ள அப்ரோச் பண்ணது நான் முடிக்கிறேன்டா இவரைத்தான் முடிப்பேன் இல்லட்டியனே கல்யாணம் பேச வேணும். ஐ டோன்ட், நான் யாரையும் பேச்சு கஷ்டத்துல போட விருப்பம் இல்லை. யார் சொல்றாரு, யார் சொல்லுது, புள்ள சொல்லுது. நான் நிக்காக செய்யறேன்டா ரெண்டே கண்டிஷன், ஒன்று அந்த அவரத்தான் முடிக்கணும், ரெண்டாவது உங்களோட துவாவோட தான் முடிக்கணும். யாரோட துவாவோட, பாப்பமோட துவாவோட, இது ரெண்டும் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் தேவையில்லை, ஃபர்கெட், நான் கல்யாணம் முடிக்காம போறேன். நான் சொல்லையில் அவரை முடிக்கோணும் என்று கட்டாயப்படுத்தல, அவரை முடிக்கோணும் உங்களோட பிளஸிங்கோட. வாப்ப சொல்ற பதில் என்ன தெரியுமா, அந்த பதில அந்த புள்ள தன்னோட மொபைல் போன் ரெக்கார்ட் பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது. அந்த வாப்ப சொல்றாரு புள்ளக்கு, உனக்கு வேணும் என்று அவனை வச்சுக்கோ அந்த பாய் ஃப்ரெண்டாக, நாங்க முடிச்சுட்டாரு நீ முடிக்கணும், நீ அவனோட தினாசை வேணும் என்றா பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க முடிச்சார மாப்பிள்ளையோட தான் ஒபிஷியல் மருந்து நடக்கணும். யாரு சொல்ற வார்த்தை இது, யாரு சொல்ற வார்த்தை, ஒரு வாப்ப சொல்ற அட்வைஸ். ஜினாவை அனுமதிக்கிறாங்க ஒபிஷியலி, ஜினா வாகுமாக்கிறாங்க ஒபிஷியலி,
இதே மாதிரி வார்த்தை பெண்களும் பாவிச்சுவாங்க. ரெண்டாவது கல்யாணம் என்றதை பேசவான தேவேண்டா வேண்டியத வெளியே செஞ்சிருவாங்க, பிரச்சனை இல்ல. யார் சொல்றாங்க? பெண்களும் சொல்றாங்க. மாப்பிளைக்கு சொல்றேன்னா, ரெண்டாவது கல்யாணம் என்ற கத்தாவ பேசவானம் வேற என்ன சரி தேவேண்டா வேண்டியத வெளியே பேசிச்சிருவாங்க, பிரச்சனை இல்ல. ஜினாவாகுமாக்குறாங்க, கல்யாணத்தை ஹராமாக்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரிஷி முஃப்தி ஜும்மால சொன்னார், இதெல்லாம் கொல்பட்டி பள்ளியில எங்க பெண்களுடைய மனோநிலையை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு நாங்க ஜினா அனுமதிச்சிட்டோம், இரண்டாவது கல்யாணத்தை ஹராமாக்கி விட்டோம். நாடகா பத்தி பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு சொல்றேன், யாரையும் போர்ஸ் பண்ணவானம், யாரையும் பலவந்தப்படுத்தவானம், யாரையும் நிப்பந்தம் செய்யவானம், இதுக்கு வாப்ப உம்மக்கு அனுமதி இல்ல, நானக்கு அனுமதி இல்ல, தம்பிக்கு அனுமதி இல்ல. எந்த காரணம் கொண்டும் ஃப்ரீ நேஷன், ஒரு ஃப்ரீயான சமூகத்தை விட்டுடுங்கோ. உனக்கு விருப்பமான தேட்டை வாப்பா, ஆனா உம்ம வாப்பட துவாவை சம்பாரிச்சுக்கோங்கோ. உம்ம வாப்பட துவா இல்லாம நீங்க செஞ்சா மாட்டிக்கொள்வீங்க. இதை கல்யாணம் முடிக்க கூடியவங்க ஞாபகத்தில் வைக்கணும். பெற்றோர் ஒரு நாளும் பேத்து போர்ஸ் பண்ணவானம், போர்ஸ் மேரேஜ் செய்ய இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். நாலாவது ஒன்று தான் இன்றைக்கு இருக்க இந்த பாடத்தினுடைய இந்த வகுப்பினுடைய அடிப்படையான தலையங்கம் தான், கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் அன்பில்லாம இருக்கிறோம். கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் என்ன இல்ல, அன்பில்லாம இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. யாரோ ஒருத்தர் சொன்னது போல பயான்ல, நான் நினைக்கிறேன் சுலைமா முல்லா இங்க வந்த டைம்ல ஒரு பயான்ல சொன்னார் போல, மாப்பிள வந்து பொண்டாட்டிய புகழ்ற ரெண்டு கட்டத்தில் தான். எப்ப மாப்பிள வந்து பொண்டாட்டிய ரொம்ப புகழ்ந்து பேசுறது, கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ், வாட் அ நைஸ் கேர்ள், வாட் அ நைஸ் வுமன். ரெண்டு கட்டத்தில் ஒன்றே கல்யாணம் முடிச்ச முந்தி என்ன, எப்ப சொல்லுங்களே, கல்யாணம் முடிச்ச முந்தி ப்ரொபோசல் பண்ணி வச்சு இப்ப டெலிபோன்ல கொஞ்சிருங்களே, அந்த காலம், அந்த காலம் சும்மா புகழுவீங்க. சுபஹானல்லாஹ், வாழ்ந்தா எப்படி அப்ப இருப்பாங்க இவங்க, இவங்க இவங்களை முந்திடுவாங்களோ, இவங்க ஹஜ்ரத் ஆயிஷாவே ரசூலுல்லாஹே முந்திடுவாங்களோன்ற எண்ணம் வரும் அந்த அளவுக்கு. சும்மா சுபஹானல்லாஹ் பேசுற மாதிரி, கலச்சுற மாதிரி, ஆக்ட் பண்ற மாதிரி, சும்மா அந்த ஒரு செல்லேடா சொல்லேடா. ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, அதுக்கு போற கட்டம் ஒண்டிக்குது, மனைவி மவுத் ஆகிட்டா, மாப்பிள பொண்டாட்டி மவுத், இப்பே புகழுவாங்க நல்ல ஒரு பொம்பளை மாஷா அல்லாஹ் செல்லி வேற இல்ல, எங்க ரோட்ல தான் ரெண்டாவது பொண்டாட்டி அல்ல. இந்த ரெண்டு கட்டத்தில் புகழ்ந்து வேற இல்ல, இந்த ரெண்டு கட்டத்தில் புகழ்ந்து வேற இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக புகழ்ந்தாங்க ஹதீஜாவை, மவுத்துக்கு பிறகும் புகழ்ந்தாங்க, மௌத்துக்கு பிறகு புகழ்ந்ததை விடவும் மௌத்துக்கு முந்தி புகழ்ந்தாங்க. ஆயிஷாவை புகழ்ந்தாங்க, பெண்களோட நடந்து கொண்ட முறை அன்பென்றத்தை பார்க்கணுமா, நீங்க எங்கே பேச்சு பார்க்க வேணும், அன்ப பாருங்கோ நபிமார்களுடைய மனைவி மாரடத்துல, அன்ப படியுங்கோ எப்படிப்பட்ட நேசம், என்ன அன்பு, என்ன பண்பு, சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட குடும்ப, இதை பத்தி யோசிச்சா எங்களுக்கு, நான் இன்றைய காலையிலிருந்து உட்கார்ந்து வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன், எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய அன்போடு இந்த நபிமார்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்பியிருப்பாங்க. நான் அன்றைக்கும் சொன்னேன், அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வெளிப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு முன்னால மனைவிக்கு சாப்பாடு தீர்த்தறது இபாதத்து, யாருக்கு முன்னால, பிள்ளைகளுக்கு முன்னால, இது அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடு. அப்பத்தான் விளங்கும் இவ்வளவு அன்பா என்று உம்மாவா இருக்கிறாங்களா, நான் என்ற மனைவியோடு இவ்வளவு அன்பாக இருக்கோணும். அல்லாஹ் அந்த கணவன்மாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அந்த மனைவிமாருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. தன் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக அன்பை உருவாக்கி கொண்டாங்களே அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. எப்படிப்பட்ட குடும்பம் அது, எப்படிப்பட்ட குடும்பம். அன்பென்று சொல்லக்கூடிய ஒன்றில்தான் குடும்ப வாழ்க்கையை அமைச்சோணும், குடும்ப வாழ்க்கையை பவுண்டேஷனா போடணும். அன்பு இல்ல,
என்ன செய்ய நான் எப்பயுமே சொல்றது உண்டு தான், இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சாக்கல்ல 50% இருக்கிறாங்க, என்ன செய்ய வாழ்ந்துட்டு போம், கட்டின பெறைய அடிப்போம், மன்னிச்சுக்கோங்க 50% மேல் இருக்கிறாங்க, 50% மேல். பொண்டாட்டி சொல்ற என்ன செய்ய இப்படிப்பட்ட ஒத்தனே மாட்டினான், சாரி பொன் மாப்பிள்ள சொல்ற என்ன செய்ய ஒரு பரபரதான் மாட்டிக்குது, மாமா சொல்றார் என்ன செய்ய இப்படி ஒன்றுதான் மாட்டிக்குது, மாமி சொல்றா இப்படிப்பட்ட ஒரு மருமகன் தான் நசீபாவிச்சு என்ன செய்ய பொறுத்து கொள்வோம். இது லைஃப் ஆங்குது, இது லைஃபா, இது வாழ்க்கையா, இதுக்கா கல்யாணம் முடிச்சோம்? அன்பு என்று சொல்றது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, மாமி மாமா மச்சன்மாறு மைதிமாறு பிரதர் இன் லோ சிஸ்டர் இன் லோஸ் சொந்த தம்பி சொந்த நானா இந்த குடும்பம் இன்னைக்கு அப்படியே லூஸ் லாஸ்ட். இன்றைக்கு பார்த்தா நான் சொல்றேன் மன்னிச்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய குரோதத்தை விடவும் படு மோசமான குரோதம் இருக்குது குடும்பங்களுக்கு மத்தியில், பொறாம வஞ்சகம் கோல் டிவிஷன்ஸ் செப்பரேஷன்ஸ், அங்க போனா இங்க போறில்ல, அந்த விட்டு போனா இந்த விட்டு போறில்ல, அவங்க ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி, சுபஹானல்லாஹ். என்ன குடும்ப கட்டு அமைப்பை காக்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்து நிற்கிறோம், குடும்பத்தை அன்புல உருவாக்குங்க, குடும்பத்தை அழகா ட்ரீட் பண்ணுங்க. இதைத்தான் சொன்னாங்க சல்லதாசமோங்க, ஆண்களை பார்த்து சொன்னாங்க இங்க வாங்க வாப்பா, முழு பேரும் சேர்ந்து நல்லவர் என்று சைன் பண்ணி தந்தாலும் கடைசியா சைன் பண்ணணும் யாரு தெரியுமா, யாரு மனைவி சைன் பண்ணோன்னு பெரிய எழுத்துல நான் இதை என்டோஸ் பண்றேன் என்று சொல்லி, அவன் என்டோஸ் பண்ணினாத்தான் அக்செப்டபிள், யாரிடத்துல அல்லாடத்துல. மனைவி சொல்லோனும் நீங்க எல்லாம் சொல்றதை விடவும் எனக்கு நல்லா தெரியும் அவர் அதை விட நல்லவர் என்று சொல்லி யாரு சொல்லணும், சொல்லுவாங்களா? காசி கொடுத்தாலும் செல்ல மாட்டாங்க பாப்பா, ஏன் செல்லேலவே செல்லேலவே. மனைவி சொல்லணும் ஹைருக்கும் ஹைருக்கும் பி அஹ்லி, மனைவியிட வாயால என்ற கணவன் நல்லவன், பொய் பேசாதவன், வாக்கு மீறாதவன், நம்பிக்கை துரோகம் செய்யாதவன், பாசமுடையவன், அன்புடையவன் என்றதை யார் சொல்லணும், யார் சொல்லணும்? மனைவி சொல்லணும். மிம்பர்ல ஏறணும்னே முழு பேரும் சொல்றாங்க, அர்த்தம் இல்ல அதுல. பஜார்ல வியாபாரம் பண்ணக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க நல்ல மனுஷன், அவர்கிட்ட கேட்டு வேலை இல்ல நோனாட்ட கேட்கணும். மனைவி சொல்லணும் என்ற கணவன் யாரு, பொய் பேசுறவரா? நல்லா தெரியும் அவக்கு வீட்டுல கட்டில படுக்க சொல்றாரு, இல்ல இன்னும் நான் ஆபீஸ்ல தான் நிக்கிறேன். எங்கேக்கு யாரு நோனக்கு நல்லா தெரியும், கல்ல படுவா பொய் பேசுறாருன்னு சொல்லி வாயால சொல்ல மாட்டா உள்ளத்தால சொல்லுவா, பொய்காரன் பொய்காரன். யோசிப்பா அவ புத்திசாலி தானே, அவ யோசிப்பா கட்டில படுத்து கொண்டு ஆபீஸ்ல இருந்து சொல்றவன் இதே மாதிரி எனக்கு நாளைக்கு சொல்லுவானா, இதே போல எனக்கு இவர் போடுவார் தானே, யாருக்கு தெரியும் அப்ப, யாருக்கு தெரியும்? மனைவி தெரியும். நாங்க நினைச்சிடும் பொய் சொல்லி மல்பா போட்டுட்டோம் உண்டு, நீங்க மல்பா போடல, நீங்க சாயத்தை போக்கி கொண்டீங்க பாப்பா. மனைவி சொல்ற நினைச்சா நீங்க ஏமாத்தினீங்க, செக் எடுக்கமன்ட்டு காசி போட்டனேன்றீங்க. மனைவி சொல்றீங்க பேத்துக்கு சல்லி போடலுமா, சல்லி இல்ல. அப்ப யோசிக்கிறா, சரி ஒரு பக்கத்துல சல்லி இல்ல பாவம், மறுபக்கத்துல யோசிப்பா ஓஹோ இப்படித்தான் எனக்கும் பொய் சொல்லுவாரா இவரு, பொய் பேச இருந்தானே, ஆ ஞாபகம் பொய் புள்ளாதது. ஃபேமிலி லைஃப்ல டிரான்ஸ்பேரன்சி பொய் இல்ல, ஃபேமிலி லைஃப்ல டிரான்ஸ்பேரன்சி கிளீன், எதுக்குமே ஒளிச்சு மறவில்லை. ஒளிச்சு மறைச்சீங்களோ அன்றைக்கு காதி கோட் தேவைப்படும், என்னைக்கு ஒளிச்சு மறவில்லையோ அன்றைக்கு காதி கோட் தேவைப்பட மாட்டாது. எல்லாம் என்ன கால் வந்து யாரோட பேசினேன், மொபைல் போன வீட்டுல பகிரங்கமா வச்சிருங்க, எஸ்எம்எஸ் செக் பண்ணி பார்க்கட்டும், இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க கையில, ரெண்டு இமெயில வச்சு ஒண்டு இங்க ஒண்டங்க வச்சு வரணும், பேஸ்புக் ரெண்டு அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் நோனா காட்டுறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வேற இடத்துல காட்டுறதுக்கு, அது செய்யலாது, அது டிரான்ஸ்பேரன்சி இல்ல. டிரான்ஸ்பேரன்சி தான் எல்லாம்.
இமெயில் எல்லாம் உனக்கு தெரியும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பேரன்ஸ் இருந்தா தான் அது லைவ் அன்புல வளரும். உண்டு ஞாபகம் பெண்களுக்கு என்று சொல்லி தனி சுபாவங்கள் இருக்குது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, ஆச்சரியம் இது. நானும் மிண்டே தான் படித்தனே. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். எப்ப படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கம் எங்க தூங்குறாங்க. அவங்களே நீங்க இவோட அன்பு கொள்றீங்களான்னு கேட்டாங்க. நேசம் கொள்றீங்களா, அன்பு கொள்றீங்களா, முஹப்பத் வைக்கிறீங்களா, எங்கட பாஸ் நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அன்பு சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஓ நாம் நிச்சயமா எனக்கு இவரோட மிச்சம் அன்பு இருக்குது, நான் அன்பாகத்தான் இருக்கிறேன். மறுவா கேட்டாங்க ஹவ்வா பார்த்து, அத்துஹிப்பீனஹு ஹவ்வாவே நீங்க இவரை விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. யார்ட்ட காலத் இல்ல இல்ல விரும்பல, எனக்கு ஐடியா இல்ல. சொல்லி போட்டு சொல்றாங்க, சல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த வார்த்தை அவ சொல்லக்குள்ள அவட உள்ளத்தில் இருக்கிற அன்பு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பை விடவும் எத்தனையோ மடங்கு அன்பு உள்ளுக்கு இருக்குது. ஆனா ஒரு நாளும் வெளியே கக்க மாட்டாங்க, அத ஒரு நாள் வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்ப சொல்லுவான் போறேன், தெரியும் என்ன இவரோட போர் இல்ல, நான் இவரோட தான் இருப்பேன். ஆனா பேசக்குள்ள லார்ட் பக்கீர் மாதிரி பேசிடுவாங்க, என்ன வைத்துட்டு எல்லாம் போமா, நிச்சயமா தெரியும் அனுப்ப மாட்டார் சொல்லி. இது பெண்களுடைய சுபாவம் சொல்றாங்க. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சொல்லி போட்டு, லவ் சதகத் இம்ராஅத்துன் ஃபி ஹுப்பிஹா லிஸௌஜிஹா லஸதகத் ஹவ்வா, ஒரு மனைவி தன்னுடைய அன்புடைய விஷயத்தில் தன் கணவனுக்கு உண்மை சொல்லுவா சொல்லக்கூடியதாக இருப்பாள் என்றிருந்தால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்மை சொல்லி இருப்பான்னு சொல்லி. ஒரு நாளும் அந்த பெண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. இதனாலதான் சொல்றாங்க உலமாக்கள், ரெண்டு பேரையும் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான், உலகத்துக்கு அனுப்பினான். இலங்கை அதாவது ஹிந்த் என்ற இந்தியன் ஓஷன்ல தான் யார் வந்து இருந்தாங்க, புழுந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு தெரியும் ஜித்தாவுல. சரி சரித்திரம் இப்ப சொல்றாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தேடி போகலையா, சும்மா இருந்தாங்களாம். யார் தேடி போனது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடி போனது. யாரு எங்கிருந்து? இங்கிருந்து தேடி பேய்த்து 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 அவமான மீட் பண்றாங்க. அவன் கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறா. யாரு? 100 கிலோமீட்டரும் இல்ல. யாரு யாரு? ஊட்டிலிருந்து போனா நாங்க தான் தேடி போகணும் வருவோம் கூட்டிட்டு வாரத்துக்கு. போனா நாங்க தான் வருவோம் போகணும் கூட்டிட்டு வாரத்துக்கு, காலை பிடிச்சு கையை பிடிச்சு கூட்டிட்டு வரணும். உலமாக்க சொல்றாங்க இது இயற்கையாக உள்ளது. அன்னைக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி ஹிந்துக்கு வர இல்ல, ஆனா ஹிந்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தேடி எங்க போனாங்க? மக்காவுக்கு அரபு நாட்டுக்கு போனாங்க. அங்க பெய்து தான் சந்திப்பே உருவாகிச்சு என்று சொல்லி சில உலமாக்கள் இப்படியான விளக்கத்தை வெளியிருக்கிறாங்க. அவங்க தேடி வர மாட்டாங்க. அவங்க போனா போனது தான், நாங்கத்தான் கொஞ்சம் பணிஞ்சு பெய்து தேடி பெய்து கூட்டிக் கொண்டு வர வேண்டி வரும் என்ற கருத்தையும் உலமாக்கள் எழுதி காட்டிருக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பென்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் எங்க வாழ்க்கைக்கு நாங்க அத்திவார விடுவோம். அன்பில்லாம குடும்ப வாழ்க்கை என்பது முடியாத கர்மம். அன்பில்லாம குடும்ப வாழ்க்கை அமைக்க முடியாது. எந்த அளவு அன்பு தெரியுமா? ஒரு நாள் இந்த தலையங்கத்தை நாளைக்கு பேசுவோம். ஒன்றை சொல்றேன். ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எப்பவே வாழ்க்கையில ஆமிச்சுக்கோங்க, இன்றைக்கு சொல்லுவாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள்ல, நீங்க எப்பவுமே ஒரு கப் போடக்கூடாது. எத்தனை கப் போடணும்?
பல வகையான கப்பி கூடும். சில கட்டங்களில் சிஓ கப், பல கட்டங்களில் இஸ்தாபின்ற கப், சில கட்டங்களில் ஒரு நார்மல் எல்லாருடைய சேர்ந்து கப். வீட்டுக்கு போனா சிஓவா நீங்க? வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போத்தே வாப்பான்ற கப். பெட்ரூம் உள்ள போத்தே வாப்ப இல்ல, யாரு? ஹஸ்பண்ட். மானோனம். இது இவர் எப்ப பார்த்தாலும் நான் சிஓவ. வீட்டுக்குள்ள சொல்ற மனைவிட்ட என்ன பேசுறா எப்பாம எடுக்கணும் எங்க மாதிரி? பிள்ளைக்கு சொல்ற எப்பாம எடுத்தா வரணுமா? நான் சிஓ இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எல்லா ரோலையும் பிளே பண்ணினாங்க. எல்லா ரோலும் நபிக்கு ஒரு ரோல் கிடைச்சல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு ரோல் கிடைச்சல. என்ன ரோல் சொல்லுங்க? மருமகள் மாதிரி யாரும் கிடைச்சல. யார் இல்ல? மருமகள் இல்ல, மருமகன் நிக்குது. பின்ன மாமாவாக இருந்தாங்க மருமகனுக்கு தான். யாருக்கு மாமா இல்ல? யாருக்கு? மருமகள் இருக்கல்ல. யாருக்கு? சலோகங்களுக்கு. சரி, அப்ப எல்லா ரோலையும் பிளே பண்ணினாங்க. அப்ப ஒரு நாள் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. சின்ன ஒரு பிரச்சனை. எதனாலும் வறுமை பாப்பா, பிரச்சனைங்க. அப்ப சொன்னாங்க அபு உபைத் பின் ஜர்ராஹ் கூட்டி வருவோம். அபு உபைத் பின் ஜர்ராஹ் கூட்டி வந்து அவர்ட்ட சொல்லுவோம் எங்களுடைய பிரச்சனையை. அவர் ஒரு ஜட்மெண்ட் தருவார், அந்த ஜட்மெண்ட் நாங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்ப சொன்னாங்க ஆயிஷா சித்தீகா கால அல்ல, இல்ல இல்ல இல்ல, அவரே தான். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷர். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷர், நல்ல மனுஷர் இங்க வரக்கூடாது. அப்ப கேட்டாங்க சொல்லுவாங்க அபூபக்கரை கூட்டுருவோமா அவனை வாப்பாவ? அவ யோசிச்சா வாப்பாண்டா கொஞ்சம் வேண்ட பக்கம் இருப்பாரு தானே. சரி சரி, நல்ல மிச்ச நல்லம் காலத்துல பாப்பா கூட்டி வர, பாப்பா கூட்டி வரும். அப்ப வந்தாங்க. யாரு வந்தாங்க? இப்ப அபுபக்கர் கூப்பிட்டாங்க வர சொல்லி. எங்க ரெண்டு பேருக்கு மேல சின்னொரு எப்ப பேசி முடிச்சுவோம் முடிச்சுவோம். அப்ப வந்தாங்க. வந்த உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பா சொன்னாங்க, கூலி யா ஆயிஷா, பிரச்சனையை சொல்லும் ஆயிஷாண்டாங்க. யாரு சொல்றாங்க இது? யாருக்கு? ஆயிஷா யாரு? மனைவி. பிரச்சனையை சொல்லுமாண்டாங்க. ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னா, பல் இல்ல இல்ல, குல் அந்த, நீங்க சொல்லுங்க. வலா தகுல் இல்லா சித்தீக், உண்மைதான் சொல்லணுமே. யாரு சொல்ற இது? யாருக்கு சொல்ற? ரசூலுல்லாஹ் இல்ல. இப்ப இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல. இப்ப யாரு? இப்ப கணவன். இப்ப சொல்ற உண்மையத்தான் சொல்லணுமே. சுபஹானல்லாஹ். எப்படி இருக்கும் எங்களுக்கு? நாங்க காலிக்கோட்ல போய் சொல்லக்குள்ள பிளீஸ் உண்மைதான் பேசணுமே என்று சொன்ன எப்படி இருக்கும்? நாங்க பலாரும் கடத்தல போடுவோம். இப்ப சொல்லுவோம் காலியத்தை பாத்தீங்களா, வா எப்படி வா என்று சொல்லி பாத்தீங்களா கேட்டார். உங்களுக்கு முன்னுக்கே இப்படி இருந்தா நான் எப்படி பக்தி பாடு? ஒன்றும் சொல்லல, ஒன்றும் சொல்லல. சொல்றாங்க ஆயிஷா நபிய பார்த்து, குல், நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா பல் அந்த, நீங்க தான் சொல்லுங்க. வலா தகுல் இல்லா சிதுக்கன், உண்மையை தவிர வேறொன்னு சொல்லப்படாதா? அபூபக்கர் சித்திக்கிறது அவங்களுக்கு அவன் இப்ப அவங்க சொன்னாங்க, யா பின்த உம்மு ருமான், அவனோட உம்மோட பேர் உம்மு ருமான், உம்மு ருமானுடைய மகளே, நீ சொல்றாயா நபிய பார்த்து உண்மை பேச சொல்லி, வஹிய சொல்லக்கூடிய நபிய பார்த்து உண்மை சொல்ல சொல்லி சந்தோ சந்தேகப்படுறாயா? யார் சொன்னாங்க? பாப்பா. இப்ப உடனே வஹம்மரிபகா, அவங்க கையை விடுத்தாங்க அடிக்கிறது. யார் அடிக்கிறதுக்கு? நாங்க வந்தா நல்லா அடிங்க, பிரச்சனை இல்ல, நாங்க பாப்போம், ரெண்டு அடிங்க. இப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி உடனே வந்து நபிக்கு பின்னால் வந்துட்டாங்க. நபிய முன்னு போட்டாங்க. யார் முன்னுக்கு? கணவர் முன்னுக்கு,
மனைவி பின்னுக்கு, மனைவியை ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறாங்க, மனைவி பின்னுக்கு வந்துட்டா. அபூபக்கர், அபூபக்கர் நிப்பாட்டினா, கொஞ்சம் பிரிங்கோ சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து யா அபாபக்கர், நபி சொல்றாங்க யா அபாபக்கர் மா ஜிஅனா பிக லிஹாதா, இத ஆபிட் இந்த ஆபிடேஷன் செய்ய நாங்க உங்களை கூப்பிடல, இங்க இந்த ஆபிடேஷன் செய்ய நாங்க உங்களை இங்க கூப்பிடல, அடிக்கிறதுக்கு உங்களை இங்க கூப்பிடல, நாங்க நீங்க சமாதானப்படுத்துவீங்க எங்களை. யாரு சொன்னது? எந்த அன்புங்க இது? என்ன ஃபேமிலி வாழ்க்கை இது? என்ன லைஃப்? சரி, இப்ப வந்த ஆபிடேஷன் செய்ய வந்தவர் அவர் மொல்ல நலகி போயிட்டார். இப்ப இங்க ஆபிடேஷன் செய்யலாம். அவர் அப்படி போனதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து, அரஐதி கைஃப ஹில்து பைனகி வ பைனஹு, உனக்கு மொண்ட வாப்பக்கு இடையில நடந்த யுத்தத்தை நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியான்னு சொல்லி யாரு சொல்றாங்க? இப்ப பிரச்சினை பெண்ணோட இல்ல, பிரச்சினை யாரோட? வாப்பக்கும் மகளுக்கும். நான் எப்படி ஒன்னு பாதுகாத்த இல்லட்டு நல்லா பட்டி பையன் சொல்லி யாரு சொல்றாங்க? இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து. இப்ப ரெண்டு பேரும் பக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? கணவனும் மனைவி சிரிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் கேக்குது, சிரிக்கிற சத்தம். அவங்க சொன்னாங்க ரெண்டு பேரையும் பார்த்து, சுப்ஹானல்லாஹ், அஷ்ரிகூனி ஃபி ஸில்க்மிகுமா கமா அஷ்ரக்தூனி ஃபி ஹர்பிகுமா, உங்க ரெண்டு பேருடைய யுத்தத்துல என்ன பங்காளியா ஆக்கினது போல உங்க ரெண்டு பேருடைய சந்தோஷத்திலும் என்ன கொஞ்சம் பங்காளியா மாத்திக்கோங்களே பாப்போம். என்ன வாழ்க்கைங்க இது? என்ன லைஃப்? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? கல்யாணத்தில் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அன்பு வேணும் என்றா அது அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். மூணு விஷயம் இருக்குது. ஃபேமிலி ஒன்றிக்குது, இபாதத் வர்ஷிப் இபாதத், இன்னும் ஒன்றிக்குது பிசினஸ் கமர்ஷியல் லைஃப், இன்னும் ஒன்றிக்குது ஃபேமிலி லைஃப். வித்தியாசத்தை நல்லா விளைக்குங்கோ. இபாதத்தில், இபாதத்தில் எப்பயுமே நீங்க பார்க்கணும் எது சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க. என்ன எது சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க, வேறொன்னும் செய்ய போவானும். லோஹருக்கு எத்தனை காத்துலாம்? நல்ல டைம் இருக்குது, ஆபீஸ்ல டைம் கிடைச்சிக்குது, ஆறரை கா தொலைவானும் யாரும். நோம்பு 30 தான், 31 இல்ல. ஹஜ் எத்தனை? 1 தான். 5 வருஷம் கொடுக்க சுன்னத்தான ஹஜ். செல்லப்பட்டதை மட்டும் செய்யுங்கோ, அதுக்கு மேல எதையுமே கூட்ட வேணும். சரிதானே? எங்க? இபாதத்தில். சரி, கமர்ஷியலுக்கு வந்தா, பிசினஸுக்கு வந்தா நேர் மாற்றம். என்ன மாற்றம்? செய்ய வானமண்டத்தை மட்டும் தவிந்து கொங்கோ, மற்றதெல்லாம் செய்யுங்கோ. வித்தியாசம்? செய்ய வானமண்டத்தை மட்டும் தவிந்து கொங்க, வட்டி வாங்க வானம், மற்றெல்லாம் செய்யணும். அப்ப நீங்க சும்மாவாலும் செய்ய சென்னதை மட்டும்தான் செய்யுங்கன்னு சொன்னா எல்லாரும் ஈச்சப்பழம் தான் போடைக்கும். ஏன் ஈச்சப்பழம் தானே செய்யத்தளிக்க எங்களுக்கு? மருந்துக்குள்ள பரக்காவும் அந்த கரிஞ்சியில ஒயில் மட்டும் முடிக்க, மத்த டாக்டர் படிக்கல. ஏன் காரணம்? இல்ல, செய்ய சொன்னதை மட்டும் செய்யுங்கன்ற, செய்ய வானமன்றத்தை மட்டும் தவிந்து கொங்க. இபாதத்தில் செய்ய சொன்னதை மட்டும் செய்யுங்கோ. கமர்ஷியல் லைஃப்ல, பிசினஸ் லைஃப்ல, அந்த ஃபீல்டுக்கு போனா எது வானம் இருக்குதோ இதை மட்டும் தவிந்து கொங்கோ, மற்றதெல்லாம் செய்யுங்க. பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. குடும்ப வாழ்க்கை என்னவாப்பா? குடும்ப வாழ்க்கை என்ன? அதான் இதா, அதான் இதா. செய்ய சென்னதை மட்டும் செய்யறதா, வானமண்டத்தை மட்டும் தவிந்து கொள்றதா? இது ரெண்டே நாங்க செய்ய போனா எப்பயுமே தேர்ட் அம்பியா இல்ல ஃபோ அம்பியா தேவைப்படும். வீட்டுக்குள்ள பெரிய ஒரு லோபு கீக்கும், நான் சின்ன சரியா, நீ சின்ன பிரியா. இல்ல, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரையில அது பிளெக்சிபிள் லைஃப், அது ஒரு பிளெக்சிபிள் லைஃப். இது ரெண்டுக்கு மத்தியில செய்ய சென்னதையும் செய்வோம், செய்ய வானமுண்டதையும் தவிந்து கொள்வோம். இந்த ரெண்டுக்கு மத்தியில லைஃப் பிளெக்சிபிள் ஆக்குவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்படித்தான் என்ற லோ அங்க இல்ல, இப்படித்தான் இருக்கிறோம் என்ற கட்டாய பாடம் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஆகுவோம். ஒரு கட்டத்தில் தண்ணியை போல் இருப்போம், இன்னும் ஒரு கட்டத்தில் டயமண்ட போல் இருப்போம்.
தண்ணி லைஃப்ல எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எங்கே மேல பிளெக்சிபிளா பேய்த்துடும். டயமண்ட் சொல்லக்குள்ள அது எப்பயும் என்ன செய்யும், தந்த அழக வெளிப்படுத்தும், தந்த அழக காட்டும், இரண்டாவது எப்பயும் உறுதியாக இருக்கும். இதே போலத்தான் குடும்ப வாழ்க்கையில செய்ய சொன்னது மட்டுமல்ல, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுதே, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் ஃபாரிஹூஹுன்ன பில் மஅரூஃப். மஅரூஃப் என்ற வார்த்தை அது பிளெக்சிபிலிட்டி, அதுக்கு அர்த்தம் சொல்ல இயலாது. ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கிக் கொள்ளணும், என்ற வாழ்க்கையை இப்படித்தான் செய்ய போறேன். எனவே அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கைய ஹுப் என்று சொல்லக்கூடிய அன்பு மீது அமைக்க பாருங்க. இதுக்கு என்ன தேவைன்றத நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தலையங்கத்தில் பேசிட்டு, அடுத்ததாக ஒவ்வொருத்தருடைய டியூட்டி அவங்க அடுத்தவங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் டியூட்டியை பத்தி பேசிட்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக கடைசியாக நாங்க இரண்டாவது நிக்கா அல்லது மூணாவது கல்யாணம் அல்லது நாலாவது கல்யாணத்தினுடைய திருமணத்தினுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆன விஷயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக, இங்க கூடியுள்ள மக்களை பொருந்திக் கொள்வானாக. நாளைக்கு நாள் ஆஷுராவுடைய தினம், இன்றைக்கு ராவும் ஆஷுராவுடைய தினத்தில் இருக்கிறோம். நாளைக்கு இரவு ஆஷுராவுடைய இரவு, பகல் வரக்கூடிய ஆஷுராவுடைய பகல் வரப்போகுது. எனவே எல்லாரும் முடியமானவங்க சக்தி படைத்தவங்க நோன்பு பிடிக்க பாருங்க, குழந்தைகளையும் நோன்பு பிடிக்க சொல்லுங்க, பெண்களும் நோன்பு பிடிங்க, அல்லாஹிடத்தில் துவா கேளுங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கேட்கப்பட வேண்டிய துவாக்கள் மிக முக்கியமான துவா தான், குடும்பங்களுடைய அமைதி, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், இதுக்காக வேண்டி துவா கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயங்களை நம் அனைவருக்கும் கேட்டதை கொண்டு அமல் செய்து அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் தனி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف الميعاد اللهم اشفنا واشف مرضانا ومرضى المسلمين اللهم اغفر موتانا وموتى المسلمين اللهم اقض حوائجنا وحوائج المسلمين اللهم ارحمنا بترك المعاصي ابدا ما ابقيتنا وارحمنا ان نتكلف ما لا يعنينا وارزقنا حسن النظر فيما يرضيك عنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.